லூக்கா எழுதின சுவிசேஷம் The Gospel according to Luke முதலாம் அதிகாரம் Chapter 1 45ஆம் வசனம் Verse 45 லூக்கா முதலாம் அதிகாரம் 45ஆவது வசனம் Luke chapter 1 and verse 45 விசுவாசித்தவளே பாக்கியவதி கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள் She who has believed is blessed because what was spoken to her by the Lord will be fulfilled. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. The லூக்கா முதலாம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் If you could read this chapter 1 of Luke. மிக கடுமையான நம்ப முடியாத ரெண்டு சம்பவங்களை ஆண்டவர் இங்க நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். We can see that God fulfilling two different kinds of incidents that is very difficult and very hard to take it. மனிதர்களால் நம்ப முடியாத மனிதர்களால் விளங்கிக் கொள்ள முடியாத மிக பெரும் கடினமான ரெண்டு காரியங்களை ஆண்டவர் இந்த லூக்கா சுவிசேஷத்தில் சொன்னார் சொன்னதை நிறைவேற்றினார் In this chapter of Luke, God has told about two great things which cannot be accepted by the people or beyond the comprehension of the people and God also fulfilled as he has spoken. முதலாவதாக ஒரு நல்ல ஒரு ஆசாரியனுடைய குடும்பம் இருக்கிறது. First of all there is a family of a priest. அவர்கள் இருவரும் அந்த ஹஸ்பண்ட் வைஃப் கணவனும் மனைவியும் கர்த்தரிட்ட நியமங்களிலே குற்றமற்றவர்களாய் தேவனுக்கு முன்பதாக நீதியின்படி நடந்தார். Here we have an husband and wife who were both righteous before God and walking in all the commandments and ordinances of the Lord living a blameless life. அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டார்கள் They were walking in the commandments குற்றமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் They lived a blameless life நீதியாய் நடந்தார்கள் And they walked righteously ஆனால் அவருடைய வாழ்க்கையில இவ்வளவு குற்றமற்றவர்களாய் இவ்வளவு நீதியாய் நடந்தும் அவர்களுடைய ஜெபம் நீண்ட நாட்களாக கேட்கப்படவில்லை Though they were very righteous enough and walked in all commandments but their long time prayer was not heard by God அநேகருக்கு இந்த மனுஷன் ஆசீர்வாதமாயிருக்கிறார் This person was a blessing to many people. ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான மக்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறார் Each and every day he was blessing hundreds of people. அவர்களுக்காக பலி செலுத்துகிறார் He also sacrifices for them. அவர்களை தைரியப்படுத்துகிறார் அவர்களுடைய பாவ மன்னிப்புக்காக ஆண்டவரிடத்திலே தேவன் காரியங்களை செய்து அவர் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கிறார் He encourages them and also does all kinds of thing to get the remission of sins for all the people. ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு குற்றமற்றதான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ்ந்தும் தேவன் அவருடைய ஜெபத்துக்கு பதில் அளியாமல் நீண்ட காலமாக காத்திருக்கிறார் Though they lived an impeccable life but God never answered their long term prayer and they were with this difficulty ஒரு நாள் இவர் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் போது Once as he was ministering in the presence of God தேவ தூதன் காணப்பட்டு The angel of the Lord appeared. உன்னுடைய விண்ணப்பம் உனக்கு கேட்கப்பட்டது. Fear not for the prayer is heard. தேவன் ஒரு குமாரனை தருவார். And God shall give you a son. அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாய். And you shall call him John. அவன் இந்த வேலைகளை எல்லாம் அவன் செய்வான். And he shall do all such a kinds of jobs. என்று கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்தார். So he gave the word of God to him. ஆனால் அந்த மனுஷனால் அதை நம்ப முடியவில்லை But this man was not able to believe it. அவரால் அது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை He was not able to accept it. காரணம் அவர் கண்களால் காண்கிற தன்னுடைய சரீரம் அவர் கண்ணால் காண்கிற தன்னுடைய மனைவியினுடைய சரீரம் The reason because he was looking at his own flesh and the flesh of his wife இது எப்படி ஆகும் How can this happen? நான் வயது சென்றவனாய் இருக்கிறேன். I am already grown old. என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாள். My wife has also gone old. இது எப்படி நடக்கும்? How is this possible? உடனே அவன் சொல்லிட்டு போய்டான். Immediately he said, நீ சரீரத்தை நம்பின You were trusting your body. உன்னுடைய பலவீனத்தை நம்பின. You were trusting your weakness. உன்னுடைய கண்களால் காண்கிறதை நீ நம்பின. So you believed whatever you saw by your eyes. ஆனா நீ கர்த்தருடைய வார்த்தையை நம்பல. But you never believed the word of God. நீ கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்காதபடியினால் Since you have not trusted and believed the word of God. இந்த வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் Until it come to நீ pass. நீ ஊமையானாயிருப்பாய். You shall be a dumb. ஒண்ணு மறந்துடாத. Do not forget one thing. நீ விசுவாசிக்காவிட்டாலும் So though you don't believe it. தேவனுடைய வார்த்தை நிறைவேறும். The word of God will surely fulfill. நம்பவே முடியாட்டாலும் Though it is not தேவன் ஒரு வார்த்தை சொல்லுவாரானால் If God could say a word அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார் He will surely accomplish it அவர் நிறைவேற்றி முடிப்பார் He will surely fulfill it ஆனால் நீ அதை காண்கிற வரைக்கும் So until you see it
இன்னும் நீ அவிசுவாசமான வார்த்தைகளை பேசக்கூடாது. So you should not speak any of unbelievable words. நீ போய் முறுமுறுக்கிற வார்த்தைகளை பேசக்கூடாது. You should not speak any kind of murmuring words. அதனால ஒரு வாயை கட்டி போடுறேன். Therefore I'll bind your mouth. தேவன் வாயை மூடி போட்டார். God made him mute. அவன் பேசவே முடியல. So he could not speak anymore. அவளை விட்டு விட்டு அவர் இன்னொரு வீட்டுக்கு போனார். So he left him and departed to another house. அங்கே ஒரு பெண் இருக்கிறார். There is a girl. இவனுக்காவது வயதான ஒரு மனைவி இருக்கிறார். So for this person he had a very old wife. ஆனால் அவள் கிருபை பெற்றவள். That girl was the one who received grace. தேவன் அவளோடு இருக்கிறார். And God was with her. அவளிடத்திலே சொல்லுகிறார். And to hear it was said. நீ கர்ப்பவதியாய் ஒரு குமாரனை பெறுவாய். You shall conceive and give birth to a child. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள். I shall name him Jesus. அவர் என்னென்ன ஊழியம் செய்ய போகிறார்? So what kind of ministries he will accomplish? அவளும் கேள்வி கேட்டாள். She also asked a question. இது எப்படி ஆகும்? How can this happen? இது அபிசுவாசத்தினால் கேள்வி கேட்ட கேள்வி அல்ல. This was not a question asked out of a doubt. தேவன் நியமித்த இயற்கையினால் கேட்ட கேள்வி. This was asked by nature that was being appointed by God. அவள் நம்பாம கேட்கல. It is not that she did not believe. எப்படி ஆகும்? How can this happen? நான் புருஷனை அறியேன். Because I know not a man. தேவனால் எல்லாம் கூடும். Everything is possible by God. தேவன் தான் நியமிச்சு வச்சிருக்கிறார். But God is the one who has made this. ஒரு புருஷனும் மனைவியினுடைய இணைப்பு தான் ஒரு குழந்தை பிறக்க முடியும். Well, when a husband and wife come together, it can give birth to a child. அது நீர் நியமித்த இயற்கை. That is the nature. நீர் நியமித்த நியமனம். That is the ordinance that you have created. நான் புருஷனை அறியனே. I don't know my husband. எனக்கு எப்படி பிள்ளை பிறக்கும்? How can I get a child? அவர் சொன்னார். He said. தேவனாலே கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லமா. There is nothing impossible by God. தேவனால எல்லாம் கூடும். Everything is possible by God. உனக்கு விசுவாசிக்க வேணுமானா? So if you ought to believe it. எலிசபெத் உனக்கு தெரியுமா? Do you know your cousin Elizabeth? அவள் மிக வயது சென்றவள். She is in a very old age. அவள் கிழவி. She is very old. அவள் பிள்ளை உண்டாயிருக்கிறார். So she has been conceived now. அவளுக்கு இப்போது ஆறாவது மாதம். Now this is the sixth month with her. யாருக்குமே தெரியாது. None of them know. இந்த கிழவி அம்மா பாட்டி அம்மா பெட்கத்தினால வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருக்காங்க. This old woman, a grandmother, is sitting at home out of shyness. ஆனால் மரியாள கூட்ட உடைச்சாயமே. But it was told to Mary. ஆகையால ஓடி போனால் இந்த அதிசயத்தை பார்க்கிறது. So she ran towards her to see the miracle. என்ன சொல்லிவிட்டு போனால் தெரியுமா? Now what did she say? இந்த ஒரு மலட்டு கற்பத்தை ஆசீர்வதித்து பிள்ளை உண்டாக்கி இருக்க முடியுமானால் if God இது நிச்சயமாய் சகரியாவினால் முடியாத ஒரு காரியம். So if God could give a child to a barren woman who is very old age, surely this is not possible by Zechariah. இது பலத்தினால் முடியற காரியம் அல்ல. This is not accomplished by the strength. பலத்தினால் நிச்சயமாய் did can இந்த எலிசபெத் பிள்ளை உண்டாக்க முடியாது. This Elizabeth could have not been conceived by the power or the strength. பராக்கிரமத்தினால் நிச்சயமாய் இந்த எலிசபெத் கற்பவதி ஆயிருக்க முடியாது. This Elizabeth would have not conceived by the might at any cost. நிச்சயமாக இது ஆவியினாலே ஆகும். Surely this happened only by the spirit. எனக்கு சொல்லப்படுகிறது. As it is said to me. பரிசுத்த ஆவியானவர் எழலிடுவார். The Holy Ghost will come upon you. பிள்ளை உருவாகும். And you shall conceive. எனக்கு நிச்சயமான விசுவாசிக்கிறேன். And surely I believe. இந்த எலிசபெத்துடைய வயிற்றிலே ஆவியினாலே கர்த்தர் பிள்ளையை உண்டாக்கியிருப்பார். ஆனால் if God could have made to conceive through the Holy Ghost. அதே ஆவியானவர். The same Holy Ghost. என்னுடைய புருஷனை அறியாத கர்ப்பத்திலேயும் தேவன் பிள்ளை உண்டாக்க வல்லவர். My God is able to make me a conceive. ஆகையால் அவருடைய வார்த்தைக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன். Therefore I commit to his words. என்னுடைய சூழ்நிலைக்கு அல்ல. Not to my situation. என்னுடைய சரீரத்துக்கு அல்ல. Not to my body. நான் காண்கிற காட்சிக்கு அல்ல. Not towards the thing I see. கர்த்தருடைய வார்த்தையின்படியாக கடவது. But let it happen according to the word of God. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of the Lord. ஆமென்மானவர்களே. Yes, dear ones of God. இந்த சந்தர்ப்பத்தையும் பாருங்கள். See the two kinds of situations. உலக பிரகாரமான பார்வையில் இது முடியாது. In the worldly nature it is not at all possible. ஆனால் நான் சொல்வேன். But I will tell you. அந்த தேவனுடைய வார்த்தை நிறைவேறியது. The word of God is fulfilled there. இன்றைக்கு நீங்களும் நானும் ஒன்று அறிய வேண்டும். Today you and me should know one thing. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். The whoever believes the word of God a blessed one. தேவன் அவர்களுக்கு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். So whatever is spoken by God to them shall be fulfilled. அதனால தான் சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணா. That's why psalmist prayed. 119th சங்கீதம். Psalm 119. 49:50 வசனத்தை வாசிங்கன்னா. Verses 49 and 50. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Remember the word what thy servant whom thou hast caused me to hope. ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் உள்ளது எல்லாமே கர்த்தருடைய வசனம் தான். Right from Genesis until Revelation, all these are the word of God.
ஒவ்வொரு வசனமும் கர்த்தருடைய வசனம் தான். Each and every verse is the word of God. இந்த வசனத்தை எழுதினவர் கர்த்தர். It is God who wrote this word. தேவாவினாலே ஏவப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை எழுதினார். They were provoked by the Holy Ghost and the people wrote it. ஆனால் but குறிக்கப்பட்ட மனிதர்களுக்கு எல்லா வசனத்தையும் நம்புன்னு சொல்லல. உனக்கு தேவன் நம்ப பண்ணின வசனம். But God never said all the people to believe all the words, but he told the word that is being meant especially for you. அநேக வேளைகளிலே கர்த்தர் நமக்கு குறிப்பாக நம்புவதற்கு வசனத்தை கொடுக்கிறார். Many times God gives us specifically few words for us to believe over them. இது எல்லாமே வாக்குத்தத்தம் தான். All these words are promises. இது எல்லாமே தேவனுடைய வார்த்தை தான். All these are the word of God. ஆனால் நம்முடைய உள்ளத்திலே தேவனை நம்புவதற்கு ஒரு வசனத்தை தேவன் கொடுக்கிறார். But in our heart God gives a single words for us to believe God. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உம்முடைய அடியேனுக்காக நினைத்தரல். Remember the word unto thy servant upon which thou hast caused me to hope. நீங்க அடுத்த வசனத்தை வாசிங்கனா, when you read the next verse, வசனம் கிடைச்சது. He got the word. அவர் சொல்றாரு, he said, என் சிறுமையிலே அவைகள் எனக்கு ஆறுதல். This is my comfort in my affliction. எந்த வசனம்? What kind of word? கர்த்தர் வசனம் கொடுத்தாரு. God has given the word. என் செழுமையிலே எனக்கு அது ஆசீர்வாதம்னு சொல்லல. It is not that in my prosperity a blessing. கர்த்தருடைய வசனத்தை பெற்றுக்கொண்டவன், the one who received the word, இப்ப எங்க இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, where is he now? சிறுமையில இருக்கிறான். He is in his affliction now. அவன் அனுபவிக்கிற சிறுமை அனுபவிக்கிறான். He is undergoing an affliction. ஆனா அவன் பெற்றுக்கொண்டது வசனம். But he received the word. அவன் நம்புகிறது தேவன். So he has hope upon God. அந்த வசனம் அவனை உயிர்ப்பிக்குது. So this word revives him. ஆனா போகிற பாதை என்னன்னு கேட்டீங்கன்னா, but the path where he traveling is சிறுமை. It is affliction. அவன் சொல்லுகிறான், he says, இந்த சிறுமையிலே, in this affliction, எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. ஒருவேளை நிறைவேறுகிறது போல தெரியாமல் இருக்கலாம். Sometimes it may appear that this verse has not been accomplished in our life. நான் மிக முக்கியமான ரெண்டு சம்பவத்தை சொல்றேன். So I want to cite two important incidents. யாக்கோபு தன்னுடைய வாலிப வயதிலே தன் அண்ணனை விட்டு ஓடி போகிறான். Jacob in his young age he left his brother and ran away. போகும்போது கோலும் தடியுமாக அவன் ஓடி போனான். So when he went with a staff and a rod. ஆனா கர்த்தர் சொன்னார், நான் உன்னோடு இருப்பேன். But God said, I will be with you. தேசத்தை திரும்ப கொண்டு வருவேன். I will bring back to this nation. இந்த தேசத்தை உனக்கு தருவேன். I will give you this nation. அப்ப இவரும் ஜெபம் பண்றாரு. So he also prays. ஆண்டவரே என்னை சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுனா. Lord, if you bring me back again in peace. எங்க அண்ணனுக்கு பயந்து, I'm afraid of my brother. வீட்டை விட்டு நாட்டை விட்டு நான் ஓடி போறேன். I left my home, I left my nation. என்னோடு கூட இருந்து, if you be with me, உணவு உடுக்க உடை, if you could give me food to எல்லாத்தையும் எனக்கு கொடுத்து, and if you could give me all this, சமாதானமாய் என் ஊருக்கு திரும்பி வர பண்ணிட்டா, and if you could make me to return back to my home in peace, நீர் தேவனாய் இருப்பீர், you shall be my God, இந்த ஆலயத்தை நான் கட்டுவேன், I will build this temple, அப்படினு சொல்லி போர்த்தன பண்ணிட்டு போயிட்டான். So he made a vow and left. 20 வருஷம் ஆச்சு. It's after 20 years. கடுமையாய் உழைத்தான். He toiled very much. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். God blessed him. ரெண்டு பரிவாரங்களுக்கு தலைவனாக மாறி. He became the leader of two great families. இப்ப கர்த்தர் சொல்றாரு, the God says, உன் தேசத்திலே போ. You return back to your nation. நான் உனக்கு நன்மை செய்வேன். I will do good to you. நீ போ, திரும்பி போ. So you return back. அவர் கேட்டு திரும்பி வந்துட்டார். So he heard and returned back. நீங்க பாத்தீங்கன்னா, when you read that, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆதியாகமம் 32 அதிகாரம். Genesis 32. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. 9 வசனத்துல கடைசி பாகத்துல, the later part of verse 9, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே. The Lord who said unto me, I will deal well with thee. ஆண்டவர் எப்படி கூப்பிடுறான் தெரியுமா? How did he call God as? பரலோகத்தின் தேவனே, our heavenly father, பரிசுத்த தேவனே, our holy God. எல்லாம் ஜெபம் பண்றோம் பாருங்க. We pray. அவன் எப்படி ஜெபம் பண்ணான்னா, but how did he pray? உனக்கு நன்மை செய்வேன் என்று எனக்கு சொல்லி இருக்கிற கர்த்தாவே. The Lord who said, I will deal well with thee.
அடியேனுக்கு நீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரமான் அல்ல. I'm not worthy of the least of all the mercies and of all the truth which I have shown unto thy servant. நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன். For with my staff I passed over this Jordan. இப்பொழுது ரெண்டு பரிவாரங்களுக்கு தலைவன் ஆயிட்டேன். Now I have become two bands. God, you have blessed me. I have become a greater one. ரெண்டு பரிவாரங்களை சம்பாதிச்சிட்டேன். And I have earned two bands. அவர் சொல்றாரு, he says 11 வசனத்துல, verse 11, என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். Deliver me, I pray thee, from the hand of my brother. அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். For I fear him, lest he will come and smite me and my mother with the children. தேவரீரோ, Lord, you said, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கரக்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. And thou said, I will surely do thee good and make thee seed as the sand of the sea, which cannot be numbered for multitude. நீர் என்ன சொன்னீரே? What did you say? உன்னை கரக்கரை மணலை போல பெருக பண்ணுவேன் சொன்னீர். You said, you will increase me like the sand of the sea. ஆனா இப்ப சூழல என்ன சொல்லுதுன்னா, But what does the situation say? எங்க அண்ணன் வருவான், My brother will come. கொஞ்ச நேரத்துல, in a few fraction of seconds, என்னையும், myself, என் மனைவியையும், and my wife, என் பிள்ளைகளையும், my children, என்னுடைய மந்தையையும், my flocks, முழுவதையும் அழிச்சு போடுவான். He will smite everything. சில நிமிஷத்துக்குள்ள எங்க அண்ணன் வந்து முறி அடிப்பான். In few minutes he will come and destroy everything. இது என் கண்ணுக்கு முன்னால இருக்கிற காட்சி. This is a picture I can see before my eyes. இது நடக்க போற காட்சி. This is the one going to happen. இது நாம் கண்ணால காண போற காட்சி. This is a picture I'm going to see my eyes. ஆனா காணாத தேவன் என்ன சொல்லியிருக்கிறீர்னா, But the Lord, you have not seen what you have said. என் கண்ணு சொல்லுது உன் அண்ணன் முறி அடிச்சிருமா. But my eyes says your brother will smite you. இன்றைக்கு தான் உனக்கும் உன் சந்ததிக்கும் the last day. Today is the last day for yourself and your generation. நாளைக்கு யாக்கோபுங்கிற பேரே இருக்காது. Tomorrow there will be a no name like Jacob. யாக்கோபு என்கிற சந்ததி இருக்காது. Tomorrow there will be no generation of Jacob. இன்னும் சில நிமிஷத்திலே நீ அழிஞ்சு போவாய். In another few minutes I'm going to be destroyed. ஆனா வசனம் சொல்லுது, But the word says, உன்னை கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன் வசனம் சொல்லுது. The word says, I will make the seed as the sand of the sea. சூழல சொல்லுது நீ அழிஞ்சு போயிருவ. The situation says, you will be destroyed. வசனம் சொல்லுது உன்னை பெருக பண்ணுவேன். The word says, I will increase you. இவன் ஆண்டவர் சொன்னான். Now he said unto God, Lord, I believe your word. But the situation is not so. There is no possibility for me to increase and the situation is not fair. But I believe one thing. Lord, you have told me. Lord, you have told me. My brother is coming. I am very afraid now. யார் பயந்தது தெரியுமா? Who did fear, you know? கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட மனுஷன் பயந்தான். The one who received the word of God was afraid. தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட மனிதர்கள், The people who received the word of God, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி கர்த்தருக்கு நன்மை செய்வார் என்று சொல்லிக் கொண்டு வந்தவன், The one வாழ்க்கையில பயம்பட்டான். The one who believed God word and that he will do well with him, and so he believed and came here, but he was afraid now. ஏன் கேடிங்கனா, you know why? அவன் எதை பார்த்தானு கேடிங்கனா, what did he look at? தன் கண்ணுக்கு முன்னால் நடக்கிற சம்பவத்தை பார்த்தான். He looked at the situation, incident that is happening before his eyes. பெருகவே முடியாது. I cannot increase at all. அழிவு தான் எனக்கு வரும். So I am going to be destroyed. ஆனால் நீங்கள் பாருங்கள். But look here. அவன் கண்ட காட்சி நிறைவேறல. His imagination never happened. அவன் காதால கேட்ட காட்சி நிறைவேறல. The thing which he heard did not happen. நான் அழிஞ்சு போயிருவேன் அப்படிங்கற அவனோட வாயின் வார்த்தையும் நிறைவேறல. The confession of his mouth that he will be destroyed never happened. அவனுடைய வார்த்தையும் நிறைவேறல. Even his own words never happened. பட் கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் தான் நிறைவேறுச்சு. But the word of God alone fulfilled in his life. கர்த்தர் அவனை பெருக பண்ணினார். God increased him. பிற்காலத்திலே மோசே சொல்லுகிறார், The later part Moses says, நீ இப்பொழுது நட்சத்திரங்களை போல இருக்கிறீர்கள். You are like stars in the sand of the sea now. கர்த்தர் உங்களை இன்னும் ஆயிரம் மடங்கு பெருக பண்ணுவார். God will increase you 1000 more fold times. யாரு தெரியுமா? Whom you know? என்னை முறியடிப்பான்னு கத்தலாம் பாருங்க அவன் சந்ததி. The one who cried that I will be destroyed, that generation God has increased. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of the Lord. இதை விட அற்புதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, And which is more amazing than this? கர்த்தர் மோசேக்கு வாக்கு பண்ணினார். God gave a promise to Moses. நீ ஜனங்களை ரட்சிக்க நான் இறங்கினேன். So I have come
come down to save my people. அவர்களை விடுதலையாக்குவேன். And I will deliver them. நான் அவர்களை பாலும் தேனும் ஒரு தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன். I will take them and reach the place flowing with milk and honey. வர மாட்டேன் சொன்னாரு. He said I will not come. நீர் வேற யாரையாவது அனுப்பும். He said send someone else. இந்த செய்தியை நான் சொல்ல மாட்டேன். He said I will not tell this. ஏன்னா எனக்கு தெரியும் அரசாட்சியில யார் இருக்கிறான்னு தெரியும். Because I know who is in the kingdom over there. நான் போக மாட்டேன். He said I will not go. ஆனா கர்த்தர் கட்டாயம் பண்ணி அவனை பணிய வச்சு. But God compelled him and made him to subdue. கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களுக்கு சொன்னான். So he told the word of God to people. ஜனங்கள் எல்லாம் விசுவாசித்தாங்க. All the people believed him. கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டார். And God heard the petition. நம்மை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே கொண்டு போய் சேர்ப்பார். God will take us and retake us to the place flowing with milk and honey. ஜனங்கள் பிரயாணம் புறப்பட்டார். People started the exodus. அதனால ரொம்ப துக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, the most grieving thing is அவங்களுக்கு ஒருத்தனு கூட வாழ்க்கை ஒழுங்கா இல்ல. None of their life as well. தங்களுடைய இச்சையின்படி நடந்தாங்க. They walked according to their lust. இச்சையின்படி சாப்பிட்டாங்க. They ate according to their lust. அவங்க நினைச்சிட்டாங்க. They thought கர்த்தர் தம்முடைய வாக்கை நிறைவேற்றுவார். God will fulfill his words. கர்த்தர் என்னை கொண்டு போய் சேர்த்துடுவார். God will take me to reach the place. என் life எப்படி இருந்தா என்ன? So whatever happened to my life. தங்களுடைய இச்சையின்படி நடந்தாங்க. So they walked according to their lust. இச்சையின்படி ஜெபிச்சாங்க. They prayed according to their lust. முறுத்தாங்க. They murmured. எல்லாத்தையும் ஆண்டவர் பொறுத்துக்கிட்டே வந்தார். And God was tolerating all these things. ஒரு காலகட்டம் வந்தபோது, when there came a point of time, நீங்க 32 அதிகாரம் வந்தீங்கன்னா, if you could read the chapter 32, இவர்களுக்காக மோசே மலையின் மேல் உட்கார்ந்து, for these people Moses sat உபவாசம் பண்ணி, he fasted for them, அங்கே உட்கார்ந்து கற்பனைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறார். And he received the tablets and commandments from God. ஆனால் இந்த ஜனங்களோ, but these people கீழே உட்கார்ந்து கன்று குட்டிகளை உண்டாக்கி, they made a golden calf, அவைகளுக்கு பலியிட்டு, and they sacrificed. கொஞ்சம் கொஞ்ச நேரம் ஆகும். So for Esau it may take some time. இந்த 600,000 புருஷரை அழிப்பதற்கு ஆண்டவருக்கு எவ்வளவு நேரம் தேவைன்னா 1 minute. God just need 1 minute to perish and destroy all the 600,000 people. ஆண்டவர் சொல்றாரு, God says, என்ன விட்டுரு, you leave me. ஒரே நிமிஷத்துல இவர்களை அதம் பண்ணிட்டு, I will destroy them in one moment. உன்னை பெரிய ஜாதியாக்கு, and I will make you a great nation. நான் மட்டும் மோசே இருந்தா, if I was Moses, சீக்கிரமா செய்ய ஆண்டவரே, Lord do it immediately. Lord, இவனுக்கு தலைவலி என்னால தாங்கவே முடியல. I could not bear the headache of these people. ராத்திரி பகல் என்ன தூங்க விட மாட்டேன்றான். They are not making me to sleep all through the night. ஒருத்தன் தண்ணி குடுன்றான். One is asking for water. ஒருத்தன் இறைச்சி குடுன்றான். One is asking for meat. ஒருத்தன் என்ன கொண்டு போய் சேர்க்க மாட்டேன்றான். One said you will not take me. ஒருத்தன் என்ன ஏமாத்தி போட்டேன்றான். One said you are deceiving me. ஐயோ, ஒருத்தன் கூட எனக்கு நன்மை செய்தவன் இல்ல. None of them did any good to me. எல்லா பயலும் விரோதமா நிக்கிறான். All the people are against me. இவங்களை நானா பெத்தேன். Did I give birth to them? இவங்களை சுமக்கிறது நானா பெத்தேன். Did I carry them to give birth? சீக்கிரமா செய்ய ஆண்டவரே, ஒரு நிமிஷம் Lord, do it not 1 minute, in a half a minute do it. Lord, enna dhan jaadi aakuven solittingale. So you have said you will make me my nation. Avan solalaya, but he never said so. Enna sonnan theriyuma, you know what did he say? 32nd adhigaram, in chapter 32, yathrayagamam 32nd adhigaram, Exodus chapter 32, devanude naamathukku mayamai undavada, glory be to the name of the Lord. 12nd vasanam solugirathu, verse 12 says, ummudaiya thaasanaagi aabrahamaiyum ஈசாக்கையும் இஸ்ரவேலை நினைத்தருளும், உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கு சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். Remember Abraham, Isaac and Israel, thy servants, to whom thou swearest by thy own self and said unto them, I will multiply your seed as the stars of the heaven, and all this land have I spoken of, will I give unto you seed, and they shall inherit it forever. ஆண்டவரே, Lord, அவனுக்கு வாழ்க்கை சரியில்லை. Lord, their life is not good. அவனுக்கு பேச்சு சரியில்லை. Their words are not good. அவனுக்குள்ள life சரியில்லை. Their life is not good. அவன் அழிக்கப்பட வேண்டிய வந்தான். They must be destroyed. ஆனா நீர் என்ன சொன்னீரே? But what have you said, Lord? இவர்களை பெருக பண்ண நீ தானே சொன்னீர். You are the one who said you will multiply them. உம்முடைய வார்த்தை என்ன சொல்லுது? What does your word say?
இவங்க பெருக பண்றதுக்கு தகுதி இல்லாத மனுங்க. These people not entitled for being multiplied. இவங்க அழிக்கப்படத்தான் தகுதி உள்ளவங்க. These people are worthy only of destruction alone. ஆனா ஆண்டவரே, but Lord, இவங்களுடைய வாழ்க்கையோ, Lord looking at their life, இவங்களுடைய ஜீவியத்தையோ, but not looking at the way they live, இவங்களுடைய முரட்டாட்டத்தையோ, not of the stiffness they have, இவங்களுடைய கீழ்ப்படியாமையோ, not at the disobedience. நான் நினைக்கல ஆண்டவரே. Lord don't think about it, Lord. Lord I believe. Lord I believe it. உம்முடைய வார்த்தையை நினைக்கிறேன். Lord I believe your word, Lord. நீர் சொன்னீர். Lord you have told it. இந்த ஜனங்களை நான் விடுதலை ஆக்கி, I will deliver these people. இவர்களை பாலுந்தேன் ஓட்டி கொண்டு போய் சொன்னீர். You said you will take them to the land flowing with milk and honey. ஆண்டவரே, Lord, இவர்களுடைய வாழ்க்கையின்படி அல்ல, not according to the way they live, உம்முடைய வார்த்தையின்படி நீர் செய். But according to your word you fulfill it, Lord. உம்முடைய வார்த்தையை நிறைவேற்று. Lord fulfill your word, Lord. முடிவென்ன தெரியுமா? You know what was the end of it? யோசுவாவின் புத்தகம், Book of Joshua. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. 21 அதிகாரம், Chapter 21, 45 வசனத்தில், Verse 45. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. That failed not out of any good thing which the Lord has spoken to the house of Israel. One word, not even a single word, கர்த்தருடைய ஒரு வார்த்தை தவறி போகல. Not even a single word of God failed. கர்த்தர் தேசத்திலே கொண்டு போய் சேர்த்தா, God took them to the land, கர்த்தர் பங்கிட்டு கொடுத்தா, God divided the portion, கர்த்தர் இளைப்பாற பண்ணினா, God made them to rest. இப்ப எல்லாத்தையும் முடிச்ச யோசுவா சொல்றாரு, Now Joshua when he completed everything he said, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறிற்று. The word of God has come to pass. ஒரு வார்த்தையும் தவறி போகல. None of the words failed. நான் சொல்லுவேன், I will tell you, வானம் ஒளியும், the heavens may pass, பூமி ஒளியும், the earth may pass, கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் ஒரு காலம் ஒளியாது, but the word of God will never pass away. தேவன் சொன்னாரானால், if God would have told it, தேவன் நிறைவேற்றி முடிப்பார், God will surely fulfill it. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. Glory be to the name of the Lord. நான் விசுவாசிக்கிறேன். I believe. இந்த வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்த போது, when God gave me these words, கர்த்தர் சொன்னதையும், the thing God said, கர்த்தர் நிறைவேற்றினதையும், and the thing that God accomplished. இந்த வேத புத்தகத்திலே மூன்று சம்பவங்கள், மிக முக்கியமான சம்பவங்களை கர்த்தர் எனக்கு கோடிட்டு காட்டினார். God highlighted three important incidents in the Bible. 2 சாமுவேலின் புத்தகம், Book of 2 Samuel, 7 அதிகாரம், Chapter 7. 2 Samuel, 2 சாமுவேல், 2 Samuel, 7 அதிகாரம், Chapter 7. தயவு செய்து 27 வசனத்தை வாசிங்கனா, Verse 27. உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியேனுக்கு மன தைரியம் கிடைத்தது. For thou, O Lord of hosts, God of Israel, has revealed to thy servant, saying, I will build thee an house. Therefore has thy servant found in his heart to pray this prayer unto thee. இப்போது கர்த்தராய ஆண்டவரே, and our Lord God, நீரே தேவன், thou art God, உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், and thy words be true, தேவரீர் உமது அடியேனுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர், and thou hast promised this goodness unto thy servant. இப்போது உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். Therefore now let it please thee to bless the house of thy servant that he may continue forever. கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். For thou, O Lord God, has spoken it. என்ன சொன்னீர்? What have we said? உன்னுடைய வீடு நிலைத்திருக்கும்னு சொன்னீர். You said your house shall be established. ஆகையால் உம்முடைய ஆசீர்வாதத்தினால என் வீடு என்றென்றைக்கும் இருக்கட்டும். So therefore let my house be established by your blessing, Lord. நீங்க 27 வசனத்துல நீங்க வாசிங்கன்னா, when you read the verse 27, வீடு கட்டுவேன் என்று சொன்னீரே, I will build thee an house, அதனாலே எனக்கு மன தைரியம் கிடைத்தது. Therefore I have this boldness in my heart. நீங்க நினைச்சிட கூடாது வீடு கட்டுவேன்னா உலக பிரகாரமாக ஒரு வீட்டை அல்ல. So when you say building a house, it is not in a worldly manner to build a house. ஏனென்றால், because நீங்கள் 2 சாமுவேல் 7 அதிகாரம் நீங்கள் முதலாம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, ராஜாவை சுற்றிலும் இருந்து அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களுக்கு இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில், and it came to pass when the king sat in his house and the Lord had given him rest about from all his enemies, ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே
நான் வாசம் பண்ணும் போது, that the king said to Nathan the prophet, see now I dwell in a house of cedar. அப்ப முதலாம் வசனம் சொல்லுது வீட்ல இருக்கிறான். First verse says he was in the house. அந்த வீடு எப்படிப்பட்ட வீடுனா கேதுரு மரத்தினால் செய்யப்பட்ட வீடு. So that house was built out of the cedar. அவனுக்கு இப்ப வீடு கட்டுவேன்னு கர்த்தர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. So now it is not necessary for God to tell him to build that house. ஏற்கனவே வீடு கட்டியாச்சு. Because he has already have a house. அவன் அரண்மனையில உட்கார்ந்திருக்கான். He is seated in his palace. வனாந்திரத்தில உட்கார்ந்தவன் அரண்மனைக்கு வந்துட்டான். The one who was in the wilderness is now seated in the palace. ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, now what did God say? உனக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். I will give you a build you a house that is a very அப்படியானால் it means நான் தாழ்மையா விசுவாசிக்கிறேன். I humbly believe அவன் தங்கி இருக்கிற வீடு நிலையானது அல்ல. The house the where he is dwelling is not a stable one. அவனும் நிலையானவன் அல்ல. And even he is not a stable one. ஆனா ஆண்டவர் எதை குறித்து சொன்னார்? But what did God tell about? ஆண்டவரே Lord என் வீடு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கணும். Lord that my house may continue forever. இந்த உலகத்திலே வந்த எந்த மனுஷனும் இந்த உலகத்தில் நிலைத்திருக்கவே முடியாது. Every person who have come into this world cannot stay here and remain here forever. அவர் சொன்னாரு, he said வீடு கட்டுவேன் சொன்னீரே. Lord you said you will build me a house. என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்படியாக. That it may continue to be established forever. அடியாண்ட வீட்டு ஆசீர்வாதம் ஜெபம் பண்ணார். Lord bless the house of the servant. ஆனா வேதம் சொல்லுது, but the bible says தாவீது தேவ சித்தத்தின்படி செய்து தன்னுடைய ஓட்டத்தை முடித்தான். David did according to the will of God and he finished his course. தாவீதுனுடைய chapter is over. So the chapter of David is over now. தாவீது வெள்ளியை சம்பாதிச்சான். David earned all the silver. தாவீது பொன்னை சம்பாதிச்சான். He also earned the gold. தாவீது என்னெல்லாம் சம்பாதிச்சான். He earned all many things. But everything has gone vain. அப்ப கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறிச்சா? So did the word of God fulfill or not? கர்த்தர் நிலையான வீட்டை கட்டுவேன்னு சொன்னாரே. God said he will give a continuing stable house. நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா, when you read the verse, கர்த்தர் என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா, what did God say? நீங்க 2 சாமுவேல் 7 அதிகாரம் in 2 Samuel chapter 7 தயவு செய்து 15 வசனத்தை வாசிங்க. In verse 15 உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்தில் இருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். But my mercy shall not depart away from him as he took it from Saul. 16 வசனம். Verse 16. உன் வீடு, thy house, உன் ராஜ்யம், thy kingdom, என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். Shall be established forever before thee. ஆனா but அதை நான் நிறைய மொழிபெயர்ப்பு தேடி பார்த்தேன். I searched many other translations. எனக்கு சந்தேகமா இருந்துச்சு அது சரியான வார்த்தையா அப்படின்னு தெரிஞ்சது. So I just wanted to know whether it is correct. எனக்கு என்னமோ டவுட் வந்தது. I had a doubt. நாள் மாஸ்டர்கான எனக்கு நேற்று ராத்திரி. So when I read உனக்கு முன்பாக நிலைத்திருக்கும் என்பது அது சரியான மொழிபெயர்ப்பா எனக்கு தெரியல. அதனால் சில மொழிபெயர்ப்புகளை தேடினேன். So when it said it shall be forever before thee, I thought it was not a correct translation as it was searched. Correct மொழிபெயர்ப்பு. The correct translation. உனக்கு முன்பாக அல்ல எனக்கு முன்பாக. It is not before thee but before me. உன்னுடைய வீடும் உன்னுடைய ராஜ்யமும் எனக்கு முன்பாக நிலைத்திருக்கும். Your house and kingdom will endure before me forever. என தாவீதுக்கு மேல் நிலைத்திருக்க முடியாது. Because David cannot be established. என தாவீது வந்தபடியா போயிருவான். Because David have come and should leave but as such. யாருக்கு முன்பாக நிலைத்திருக்கும்னு சொன்னா, but before whom it shall be established. அவனுடைய ராஜ்யம், his kingdom. அவனுடைய வீடு, his house. அவனுடைய சிங்காசனம். His throne. இந்த வசனத்தை வாசிங்கன்னா, உன் வீடு, your house, உன் ராஜ்யம், your kingdom, என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். Will endure before me forever. உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலைபெற்றிருக்கும். And your throne will be established forever. யோசித்து பாருங்க. Think about this. தாவீது போனாரு. David left. அவருடைய பையன் வந்தான். His son came in. பையன் ஆண்டான். So he started to cover. அடுத்த ஜெனரேஷன் வந்தான். So then came the next generation. ராஜ்யம் ரெண்டாய் பிரிந்தது. So the kingdom was parted into two. நீங்க பழைய ஏற்பாட்டை முடிச்சீங்கன்னா, when you finish the old testament, தாவீதின் சந்ததி சிதறடிக்கப்பட்டது. The generation of David was scattered. எல்லாரும் பாபிலோன் கைதிகளாய் போனாங்க. All the people were taken as captive to Babylon. சாலமோன் கட்டின ஆலயம் தரைமட்டமாக்கப்பட்டது. The temple that was built by Solomon was சாலமோனுடைய அரண்மனை எல்லாம் நொறுங்கி போச்சு. The palace was entirely broken down. தாவீதின் ராஜ் There was no name such as David's kingdom. அவரை நம்பின எல்லாரும் சிறைபிடிக்கப்பட்டு இப்ப பாபிலோன் தேசத்துல கைதிகளாக இருக்கிறார். All the people who believed were taken as captive and are slaves in Babylon. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நீங்க யோசி பாருங்க, அந்த ராஜ்யம் சின்ன பின்னமாகி. So now the kingdom is entirely வனாந்தரமாக. It's an entirely. It is like in ruins. அந்த இடம் விடப்பட்டு போச்சு. So it is a complete desolate.
ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, but what does the word of God say? Your rajya nilachirukum pa, your kingdom shall be established, your santhadi nilachirukum, your generation will be established, your santhadi alika mudiyadhu, your generation cannot be destroyed, your santhadi nilachirukum, your generation will be established. Nilachirundha, did it establish or not? Nilachirukudha, did it stay stable? Kattude vaarthai nerevericha, did the word of God fulfill? Amude rajya nilavericha, did his kingdom stable? Nereverich, it fulfilled. Palaiyar paattile அவன் ராஜ்யம் சிதறடிக்கப்பட்டு எல்லாம் கைதிகளானாங்க. In the Old Testament, his kingdom was scattered and all became captives. ஆனால் but நீங்கள் புதிய ஏற்பாட்டினுடைய துவக்க வசனத்தை வாசித்து பாருங்க. When you read the first verse of the மத்தேயு முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிங்கன்னா, Matthew chapter 1 and verse 1, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரன் யாரு? Who? ஆபிரகாம் யாரு? Who was the son of Abraham? ஈசாக். ஐசக். ஆபிரகாம் குமாரன் ஈசாக். ஐசக் was the son of Abraham. ஈசாக்கின் குமாரன் யாக்கோபு. And Jacob was the son of Isaac. ஆனா புதிய ஏற்பாடு எப்படி ஆரம்பிக்குதுன்னா, How does the New Testament start? ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. It is Jesus Christ, the son of David, the son of Abraham. எல்லா சிதறடிக்கப்பட்டு கைதிகளாக கிடக்குறாங்க. All the people are scattered and are captives now. இயேசு பிறந்த பொழுது அந்த எருசலேம் தேசத்தை ரோமர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். When Jesus was born, the Jerusalem was ruled by Rome. ராஜ்யம் இல்ல, எதுமே இல்ல, எல்லாம் கைதிகள். There was no kingdom and nothing, everyone was slaves and captives. தேவன் புதிய ஏற்பாட்டை ஆரம்பிக்கிறார். But God commences the New Testament. தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, Jesus Christ, the son of David. அப்படினா என்ன கைவிடப்படல தெரியுமா? So it means what is சந்ததி கைவிடப்படல. The generation is not broken. தாவீதினுடைய வீடு நிலைச்சிருக்கு. The house of David is still established. தாவீதினுடைய சந்ததி நிலைச்சிருக்கு. The generation of David is still established. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நீங்கள் மத்தேயு முதலாம் அதிகாரம் 20 வசனத்தை பார்த்தீங்கன்னா, read Matthew 1:20. அங்க தூதன் சொல்லுகிறான், there the angel says, தாவீதின் குமாரனாகிய Joseph. It is Joseph, the son of David. அவங்க அப்பா பேரு தாவீது இல்ல. Joseph's father was not David. Joseph's அப்பா பேர் லேவி. So Joseph's father was Levi. ஆனா இவன் சொல்றான், but he says, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே. Joseph, the son of David. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நீங்க யோசி பாருங்க. You think about this. நீங்க லூக்காவின் சுவிசேஷம், in the gospel according to Luke, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. லூக்கா 18 அதிகாரம், Luke chapter 18, 36 வசனம் வாசித்து பாருங்க. Verse 36. ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரேயனாக இயேசு போகிறார் என்று அவங்க ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்து தெருல பிச்சைக்கட்டி இருக்காங்க. He there's a beggar sitting and asking for alms. அவன் வந்து ஐயா அம்மா பிச்சை கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். He was begging for alms from the people. திடீர்னு நிறைய நடக்கிற சத்தம் கேக்கு. Suddenly could hear people passing by. உடனே பிச்சைக்காரன் கேக்குறான், பிறந்ததுல இருந்து குருளே. From birth he is a blind one. அவன் ஒருத்தனை கூப்பிட்டு, but he asked one person, என்னங்க ரொம்ப சத்தம் கேக்குது? What is it? I could hear some commotion. நடக்குறாங்க, the people are passing by. உடனே அவன் சொன்னா, he said immediately, நசரேனாகிய Jesus of Nazareth. என்னன்னு கேட்டா, நசரேனா இயேசு. So Jesus of Nazareth, நசரேனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். So they told Jesus of Nazareth passes by. யார் போறா? So who is going there? நசரேனா இயேசு போறார். Jesus of Nazareth is going there. இவன் எப்படி கூப்பிடணும்? How should he call him now? நசரேனா இயேசு போறார்னு சொல்றாங்க. They said Jesus of Nazareth going there. அப்ப எப்படி கூப்பிடணும்? How should have called him? நசரேனா இயேசுவேன்னு கூப்பிடணும். You should have called Jesus of Nazareth. இவன் எப்படி கூப்பிட்டான்? But how did he call him? தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். He said Jesus, the son of David, have mercy on me. அவன் நசரேனா இயேசுவேன்னு கூப்பிடலங்க. He never called Jesus of Nazareth. தாவீதின் குமாரனே எனக்கு இரங்குன்னு கேட்டான். He said son of David, have mercy on me. அப்ப அந்த குருடனுக்கும் தெரியும். So even the blind man know. தேவன் வார்த்தை சொல்லியிருக்காரு. God has told his word. தாவீதின் வம்சம் அழியாது. The generation of David will not be அழிக்க முடியாது. It cannot be destroyed. தலைமுறை தலைமுறையாய் தாவீதின் குடும்பம் நிலைச்சிருக்கும். For generation after generation the David's family will be established. இப்போ நசரேனா இயேசு வருகிறார். Now Jesus of Nazareth is passing. தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். He called Jesus, son of David, have mercy on me. கர்த்தர் அவன் கண்களை திறந்தார். And God opened his eyes. நான் சொல்லுகிறேன், I will tell you, அவன் சந்ததி ஒளியல. His generation never was broken. இயேசு பிறந்த பொழுது, when Jesus was born, வேதம் சொல்லுகிறது, the Bible says, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. லூக்கா முதலாம் அதிகாரம் 32 வசனத்தை வாசிங்கன்னா, Luke 1:32,
அவர் பெரியவராய் இருப்பார், அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அந்த லார்ட் சிங்காசனத்தில் உட்காருவார் இயேசு. சோ இன் வாட் த்ரோன் வில் ஜீசஸ் சிட்? அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடு. தி லார்ட் ஷல் கிவ் ஹிம் டு ஹிம் தி த்ரோன் ஆஃப் ஹிஸ் ஃாதர் டேவிட். நான் சொல்லுவேன், சோ ஐ வில் டெல் யூ, சந்ததி ஒளிஞ்சு போகல, இஸ் ஜெனரேஷன் வாஸ் நாட் ஓவர், சிங்காசனத்தை கொடுப்பேன், ஐ வில் ஆல்சோ கிவ் தி த்ரோன். நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் தி காஸ்பல் அகாரடிங் டு மார்க் 11 அதிகாரம் சாப்டர் 11 11 10 மார்க் 11:10 மார்க் 11:10 கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. Blessed be the kingdom of our father David that cometh in the name of the Lord. வாழ்த்துறாங்க, என்னது? People are praising him. ராஜ்யம், the kingdom. நீங்க மூணை யோசிச்சு பாருங்க. You think all the three? தாவீதின் குமாரன், the son of David, அவருடைய சந்ததி, his generation, தாவீதினுடைய ராஜ்யம், kingdom of David, தாவீதினுடைய சிங்காசனம், the throne of David. புதிய ஏற்பாட்டில் நீங்க வாசிங்களா, ரோமர் 1 அதிகாரம் Romans chapter 1 தயவு செய்து 5-6 வசனத்தை வாசி பாருங்க. Verses 5 and 6 ரோமர் 1:5-6 Romans 1:5-6 மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்ததினால் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாயிருக்கிறார். Verses 3 and 4 concerning his son Jesus Christ our Lord, which has made of the seed of David according to the flesh and declared to be the son of God with power according to the spirit of holiness with the resurrection. So according to his spirit he is மாம்சத்தின்படி, but according to flesh தாவீதின் குமாரன், he was the seed of David. Yeah, why? தேவனுடைய நாமத்துக்கு இயேசு சொல்லும்போது கூட, even when Jesus said, நீங்கள் வெளிப்படுத்தல் 22:16 வாசித்தீங்கன்னா, Revelation 22:6 வெளிப்படுத்தல் 22:16 Revelation 22:16 சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு, சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதினுடைய வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடுதலை. நான் தாவீதினுடைய வேர், I am the root. நான் தாவீதினுடைய சந்ததி, and I am the offspring of David. அப்ப இயேசு எதை நிரூபிச்சார்னா, so what did Jesus prove? சந்ததி அழியாது, your generation will not be destroyed. சந்ததி ஒளிஞ்சு போகாது, your generation will not be consumed. எனக்கு முன்பாக அந்த சந்ததி இருக்கும், it shall be established before me. நிலைச்சிருக்கும், it shall be forever. நான் சொல்லுவேன், I will tell you. நீங்கள் சரித்திரங்களை வாசிங்கன்னா, when you read the history, இன்றைக்கெல்லாம் நாம சரித்திரங்களை வாசிக்கிறோம், சில ஏதோ ஒரு தகராறு வந்துச்சு, ஒரு 50 பேர் செத்தாங்க, 60 பேர் செத்தாங்க, ஐயோ நம்மள மதமே அழிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. Today many people say because according to history people 50 or 60 people died and died, the religion will be perished. WhatsApp, Facebook, அந்த book, இந்த book எல்லாம் அடிச்சிடுறீங்க. We forward and send to all, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, everyone pray for it. நல்லவேளை அப்படியே ஜெபம் பண்ணுங்க, எவரா செத்தாலோ ஜெபம் பண்ணுங்க. It's good you pray at least that way. ஆனா சரித்திரத்தை நீங்க பாருங்க, but when you look at the history, இந்த தாவீதின் சந்ததியை, இந்த வசனத்தை அபத்தமாக்குறதுக்காக சாத்தான் என்னென்ன வேலை செய்தாங்கிறத நீங்கள் அறிஞ்சிருந்தீங்கன்னா நீங்க கதறி அழுவீங்க. If you could know whatever Satan took our efforts to destroy the generation of David, you could just cry out. இந்த தாவீதின் சந்ததி அழியாதுன்னு ஆண்டவர் சொன்னாரே, God said this generation of David will not be perished. இந்த சந்ததி அழிக்கிறதுக்கு சாத்தான் என்னெல்லாம் முயற்சித்தான் என்பதை சரித்திரங்கள் மாற்ற முடியாதவைகள். So the history cannot be changed, which says that whatever steps being taken by the Satan to destroy this David generation. இந்த உலகத்தில் இஸ்ரவேலரை அழிக்க வேண்டும் என்பின எழும்பின இன்றைக்கு எழும்பி இருக்கிற ராஜ்யங்களைப் போல யுத்தங்களையும் எதிரிகளையும் சம்பவித்த வித்து சந்ததி யாருமே கிடையாது. There is no other generation like generation of David where people rose against Israel to destroy the entire nation and still prevailing over there. நீங்கள் ரொம்ப வேறமா அறிஞ்சவங்க, you know very well about it. இந்த யூதர்கள் என்கிற பெயரை உலகத்தில் இல்லாமலே ஆக்கிரணும் அப்படின்னு எழும்பின முதல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஹிட்லர். So the first anointed one who rose up to just destroy the name of Jews is Hitler. நீங்க அந்த பிக்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா, when you see all the pictures, நீங்க ஒரு மாசம் தூங்க மாட்டீங்க, you will not sleep for 1 month. அவன் சந்ததிகளை அழிக்கிறதுக்கு எடுத்தது
the step he took to destroy the generation லட்சக்கணக்கான பிள்ளைகள் பெரியவர்களை விஷவாயுகளை கொடுத்து அங்கே கொன்னு அவங்களை ஒரே குழியில பாய்ச்சான். So he gave them with the poisonous gases and he killed lakhs of people and children and he buried them. யூதர்களை அழிப்பதற்காகவே மிஷினை கண்டுபிடிச்சான். He also invented many kinds of machines to destroy the Jews. கும்பல் கும்பலா கொன்னான். And he killed them in numbers and crowds. கொல்ல முடியலங்க. But he was not able to destroy them. அவங்களை அழிக்க முடியல. He was not able to destroy them completely. பைபிளே எடுத்து பாருங்க. Even when you consider the Bible, இந்து தேசம் முதல் from the nation of India 127 தேசத்தை ஆண்ட அகாஸ்வேரு ராஜாவினுடைய காலத்துல in the times of Ahasuerus king who ruled over 127 ராஜா காலத்துல in the times of king Ahasuerus ஆமான் என்ற ஒருவன் 127 அதிபதியானான். So this Haman was a ruler of 127 provinces there. அங்க ஒருத்தன் உட்கார்ந்திருக்கான் மொர்தகாயின்னு ஒருத்தன். There's a person seated over there named Mordecai. அவன் வந்து இவனை வணங்கல. He did not bow at him. இவனை நமஸ்கரிக்கல. He never worshiped him. என்ன சொன்னான் தெரியுமா? Now what did he say? எங்க அவன் தான வணங்கல. He did not bow him, right? தண்டனை அவனுக்கு கொடுக்கணும்ல. He should be punished, right? டேய் நா ஆபீசர். So I am an officer here. நீ எனக்கு சல்யூட் அடிக்கல. You should have saluted me. அவன கூப்பிட்டுக்கணும். You should have called him. தண்டனை கொடுத்திருக்கணும். You should have punished him. அவன் என்ன செய்தான் தெரியுமா? But you know what did he do? இவனை மாத்திரம் அழிக்கிறது அவன் திட்டம் இல்ல. His plan was not to destroy him alone. இவன் சந்ததி யூத சந்ததி ஒன்று. His entire generation of Jews. 127 தேசத்துல சிதறி இருக்கிறார். They are scattered all over 127 provinces. ஆகையால நாட்ல கெசட்டே போட்டாங்க. Therefore he brought a gazette notification. இந்த நாள் 20வது நாளில ஒரு யூதன் கூட உலகத்தில் இருக்க கூடாது. On the day of 20, none of the Jews will be alive in this world. 127 தேசத்துல ஒரு யூதன் கூட. சுருக்கமா சொன்னா சாத்தானு என்ன வேலைனா தாவீதின் பேரை முற்றிலும் அழிக்கணும். In short, he should destroy the generation of David completely from this world. ஒருத்தன் கூட இருக்க கூடாது. None should be alive. ஆமான் அபிஷேகம் பண்ணப்பட்டான். Haman was an anointed one. அவங்களால முடிஞ்சதா? Was he able to do it? முடியவே இல்ல. He was not able to do it. ஜூலியஸ் சீசர் ஒருத்தர் எழும்பினான். There was a person who rose named Julius Caesar. நீரோ ராஜா எழும்பினான். And the king Nero also rose up. அவர்கள் எல்லாரும் அழிக்க முற்பட்டார்கள். They also came down to destroy the people. பட் அவங்க அழிஞ்சாங்க. But they were destroyed. எகிப்திய அதிபர் நாசர் Nazar, the Egyptian ruler, சொன்னாரு. He said, உலக வரைபடத்தில் in the map of this world, இஸ்ரவேல் என்ற பெயர் the name Israel இனிமேல் இருக்கவே இருக்காது. Shall not be anymore. மூட்டப்பூச்சி மாதிரி நசுக்கி we will just crush them like this mice. மத்திய தரை கடல்ல தள்ளுவேன். And I will push them into the Mediterranean sea. இனிமேல் இஸ்ரேல் என்ற பெயர் உலக வரைபடத்துல இருக்காதுன்னு சொன்னார். You cannot find the name Israel in the world map. 13 நாடுகள் ஒன்று சேர்ந்தார்கள். All the 13 countries gathered together. நவீன ஆயுதங்களை கொண்டு குவித்தார்கள். They brought and gathered many kinds of machines. சூழ்நிலை என்னன்னு சொன்னா the situation is now இனிமேல் ஒரு யூதனும் இருக்க முடியாது. None of the Jews may be spared anymore. இஸ்ரேல் என்ற பெயரே இருக்க முடியாது. The name Israel will not be anymore. எல்லாம் நினைச்சாங்க அவங்க ஒளிஞ்சாங்க. Everyone thought they are completely destroyed. ஆனா ஆண்டவர் சொன்னாரு but God said உன்னை வைக்கோலுக்குள்ள நெருப்ப மாதிரி மண்ண வச்சிருப்பேன். I have kept like a fire in the straw. உன்னை பாரமான கல்லாக்குவேன். I will make you like a very burn. உன்னை எவெல்லாம் கிளப்புறானோ அவெல்லாம் சாவான். Whoever touches you they will be destroyed. உன் மேல எவன் கண் வைக்கிறானோ whoever keeps an eye upon உன்னை you உன்னை தொடுகிறவன் என் கண்மணி whoever touches you will touch the apple of my eye. அவங்களை அழிக்க முடியலங்க. They will not able to be destroyed. இன்றைக்கு உலகத்திலேயே ஒரு சின்ன நாடு நீங்க உலக படம் தேடி பாத்தீங்கன்னா இங்க ஒரு புள்ளியில இருக்கிறான். If you could search in the world map even today that is very small. நாம இவ்ளோ பெரிய மேப்ல உட்கார்ந்திருக்கோம். இவ்ளோ புள்ளில உட்கார்ந்திருக்கோம். We are such a big map but they are just a start dot size. ஆனா but உலகத்துல எனக்கு அத்தனை பேரும் பயப்படுற ஒரு நாடு இஸ்ரேல். But all the countries are afraid of one country that is Israel. ஆமென் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பாங்க கையில இருக்கு. செல்லு வச்சிருக்கீங்கல்ல அது அவன்தான். So we have the mobile phones. They are being Facebook, WhatsApp, அந்த அப்பு எல்லா அப்பு அவன்தான். All the social medias, Facebook, everything is being invented by them. இன்றைக்கு உலகத்தின் பொருளாதாரத்தை நிறுத்தி வைக்கிறவன் அவன் யூதன் தான். They are the one who manages and keeps straight the financial and economic situation of the world. உலகத்தின் பொருளாதாரத்தை நிறுத்தி வச்சிருக்கவே டாலர். The dollar so the economy the financial situation america garalle it was not by americans ava nanacha naalik america ave kavathiruma so if you think he can even topple down america tomorrow america arasangam bayapadra oru kootam undanal jews the only congregation that america is afraid of is jews
Brother, உன் சந்ததி அழியாதுப்பா. Your generation will not be destroyed. உன் சந்ததி அழியாது. Your generation will not be destroyed. இது அழிக்க எத்தனையோ ராஜாக்கள் எழும்பினாங்க. Many kings rose up to destroy it. அந்த சாவீதின் சந்ததி கிறிஸ்துவே. This David generation is Christ alone. இன்னைக்கு நீங்களும் நானும் யார் சந்ததி தெரியுமா? You know, you and me belong to which generation? தாவீதின் குமாரனாகிய இயேசுவின் சந்ததி. We belong to the generation of Jesus, the son of David. Hallelujah. Hallelujah. உன்னுடைய ராஜ்யம் நிலைத்திருக்கும். So you will be established forever. உங்க சிங்காசனம் நிலைத்திருக்கும். Your throne will be established. உங்களுடைய சந்ததி நிலைத்திருக்கும். Your generation will be established forever. நீங்க உண்மையா விசுவாசிங்க. You have to believe only one thing. நீ இயேசுவை உண்மையாய் நம்பினாயானால், if you could believe Jesus is truly, உன்னுடைய சந்ததி நிலைத்திருக்கும். Your generation will be established. உன்னுடைய வீடு நிலைத்திருக்கும். Your house will be established. உன்னுடைய சிங்காசனம் நிலைத்திருக்கும். Your throne will be established. உன்னுடைய ராஜ்யம் நிலைத்திருக்கும். Your kingdom will be established. நிறைய பேர் நினைக்கிறாங்க, many people think, இவங்கெல்லாம் சின்ன பையங்க. So they are very small people. இவங்கெல்லாம் சின்ன கூட்டம். That is a minority. இவங்களை அழிச்சிரலாம். We can destroy them. நான் சொல்லுவேன். I will tell you. நம்மளை அழிக்கிறதுக்கு முதலாவது எழும்பின ஆள் நம்ம அண்ணாச்சி சவுல். So it was Saul, the first person who rose to destroy us. அவர் சொன்னாரு, he said, நசரேயனை அழிச்சா போடுவேன். I will destroy all the Nazarites. பட் பாவம், பர அவரே அவர்தான் இயேசுன்னு அறிவிச்சாரு. But Peter, he began to confess that he is the Lord. இன்றைக்கு வரைக்கும் சரித்திரம் எவன் அழிப்பேன்னு சொன்னானோ ஒண்ணு அவன் அழிஞ்சான், இல்லைன்னா அவன் இயேசு அறிவிக்கிறவனா மாறணும். The history is until whoever rose to destroy Christianity, either he will be destroyed or he will be proclaiming the word of God. ஏன் தெரியுமா? You know why? தாவீதுக்கு முன்பாக நிலைச்சிருக்காதுங்க. It will not be established before David. எனக்கு முன்பாக நிலைச்சிருக்கும். It will be established before me. பிரதர், நீங்க கர்த்தரை நம்புறீங்கன்னா, brother, if you believe God, நீங்க முடிஞ்சு போயிருவீங்க. You will be over. உங்க பிள்ளைகளுக்காக சம்பாதிச்ச வெள்ளி, பொன்னு, வீடு, சொத்து, ஆஸ்தி, இது ஒன்னு அவனை காப்பாத்தாது. So none of the gold, silver, money, riches and possession whichever you earn for your children will not save him. அவங்க நல்லா இருக்கிறதுக்கு நீங்க பிரயாசப்பட்டீங்க. So you toil for them to be good. ஒன்னு காப்பாத்தாது. But that will not save them. அவன் என்ன தெரியுமா? You know what? தாவீது. David. பொண்ணுக்கு முன்னால இல்லப்பா. Not before this gold. எனக்கு முன்னா வீடு நிலைச்சிருக்கும். But it will be established before me. சந்ததி நிலைச்சிருக்கோம்ப்பா. Your generation will be established. என் கிருபை நிலைச்சிருக்கோம்ப்பா. My grace will be established. என் இரக்கம் நிலைச்சிருக்கோம்ப்பா. My compassion will be established. சந்ததி நிலைச்சிருக்கும். Your generation will be established. நிறைய பேர் எதுக்கு பயப்படட்டாலும், எந்த கவலை இல்லட்டாலும், உன்னை பத்தி கவலைப்படுறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட ஜெனரேஷன். Though people are not afraid of any other thing, but they are afraid of one thing, that is about their generation. ஜெனரேஷனை பற்றி கவலை இல்லாத ஒரு மனுஷன் உலகத்தில் இருந்தா அவன் மனுஷன் இல்லை, அவன் தீக்கோழி. If there is a person who doesn't care about this generation, he is not a human but an alien. தீக்கோழி தான் கஷ்டப்பட்டு முட்டை விடுமா. So they are the one who lays eggs. அப்புறம் இது காலால மிதிபடுமா, இது உடபடுமா, இது முட்டை வருமா, இதை பற்றி கவலையே சொரணையே இல்லாம அது பாட்டில் வரா சுத்துமா. And these birds are not they are not bothered about the eggs. மனுஷனா இருந்தா, if it's a man, அவன் கவலை இருக்கு. He will be worrying about it. என்ன கவலை தெரியுமா? Now what is that worry? எந்த கவலை இல்லட்டாலும் பிள்ளை பற்றி கவலை இருக்கு. Even they don't have any kind of worry, they worry about the children. அது பிள்ளையுடைய படிப்பா இருக்கலாம். It may be education of the children. பிள்ளையுடைய வருங்காலமா இருக்கலாம். It may be the future of the children. எதையோ பற்றி, உங்க பிள்ளைகளை பற்றி உள்ள கவலை இல்லாத ஒரு மனுஷன் உலகத்தில் இருக்க முடியாது. There is no person in this world who doesn't worry about the children. அவன் அப்படி இருப்பான்னா அவன் தகப்பனா இருக்கவும் லாய்க்கில்ல, அவன் தாயா இருக்கவும் லாய்க்கில்ல. If there's a person in that case, he cannot be a father or a mother. தகப்பனும் தாயுமாக நீ இருப்பாயானால், உண்மையா உனக்கு ஒரு பாரம் இருக்கு, என் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும். If you remain as a father and mother, truly you will have some burden in your heart that what will happen to the future of my children. நான் தைரியமா சொல்லுவேன். But I will tell you boldly. ஒரு கிறிஸ்தவனுக்கு அந்த பாரம் இல்லை. A Christian will not have. ஏன்னா அவனை தாவீத நீ வாழ்க்க முடிஞ்சிருப்பா. Your life may end. உன் வாழ்க்க முடிஞ்சு. Your life may end soon. ஆனா உன் பிள்ளைங்க யாருக்கு முன்னாலே இருப்பாங்கன்னா. But your children shall be before whom? எனக்கு முன்னால. They shall be before me. எனக்கு முன்னால் நிலைச்சிருக்காங்கப்பா. They will be established before me. உன் வீடு நிலைச்சிருக்கும். Your house will be established. உன் ராஜ்யம் நிலைச்சிருக்கும். Your kingdom will be established. உன் சிங்காசனம் நிலைச்சிருக்கும். Your throne will be established. உன்னுடைய ஆளுகை நிலைச்சிருக்கும். Your ruling dominion shall be established.
சூழ்நிலை எல்லாத்தையும் அழுத்தது போல தோன்றினாலும் though the situation is entirely against you உங்கள் கண்கள் இன்றைக்கு காண்கிறது போல as you see by your own eyes கர்த்தருடைய வார்த்தையே நிலைத்திருக்கிறது the word of god will stay and be steadfast for எத்தனை பேர் விசுவாசிங்க how many of you believe it நீங்க அதை விசுவாசிப்பீங்கன்னா if you believe it நான் சொல்லுவேன் i will tell you என் பிள்ளைங்க my children கர்த்தருக்கு முன்ன நிலைத்திருப்பாங்க they will be established before god என்னுடைய வீடு my house கர்த்தருக்கு முன்ன நிலைத்திருக்கும் it will be established before god i don't worry and i don't worry about it அவர் என் பிள்ளைகளை கைவிட மாட்டார் he will never leave our children என் பிள்ளைகளை காப்பார் he will take and preserve my children என் பிள்ளைகளை என்றென்றைக்கும் தலைமுறை தலைமுறை for generation and generations என் பிள்ளைகளை நிலைத்திருக்க பண்ணுவார் my children will be established உண்மையாக நீங்க விசுவாசிங்கனா if you could truly believe it என்ற உள்ளத்திலே ஆவியான விருப்பத்தை கொடுத்த மாதிரி as the holy spirit given the desire only petor only the parents பிள்ளைகளை உள்ள பெற்றோர் மாத்திரம் தேவனுக்கு முன்பதாக எழும்பி நின்று all the parents you have children please stand before the presence கைகளை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி lift your hands up towards god ஆண்டவரே lord என் சந்ததிகள் மேல் இருக்கிற கவலை எல்லாம் நீக்கி lord you have taken all the worry about my children என் சந்ததியை தாங்குற எந்த வாலிபனிக்க கூடாது only பெற்றோர் only the parents should stand பிள்ளைகளை உள்ள பெற்றோர் மாத்திரம் எழும்பி நின்று parents you have children should stand எங்க தேவன் யாருன்னா Lord thalaimurai thalaimurai for generation after generation he upholds andavare lord enakku mudi undu lord is end for me oru naal naan mudinjiruven i will be over one day endha vayadhila mudiven enakku theriyadhu i do not which age i will end my life naan mudinjiruven but i will end my life ummude vaarthaikku mudivillai but there is no end for your word lord ummude vasanathukku mudivillai there is no end for your word lord ummude elakkathukku mudivillai there is no end for your compassion ummude kirubaikku mudivillai there is no end for your grace lord ummude anbukku mudivillai there is no end for your heart lord andavare mudivillaadavare lord the lord unending god ummude karathile engal pillaigalai vaikkirom lord we submit our children to your hands lord thalavala varathi தலைமுறை தலைமுறையா எங்கள் சந்ததிகளை தாங்குகிற தேவனே எங்கள் சந்ததிகளை தாங்குகிற தேவனேஷன் Oh God என்னுடைய வீடு my house என்னுடைய சந்ததி my generation என்னுடைய ராஜ்யம் my kingdom என்னுடைய சிங்காசனம் my throne உமக்கு முன்பாக நிலைநிற்பதாக Lord let it be established before you Lord let it be established Lord என்னை ஆசீர்வதியும் Lord bless me Lord உமக்கு முன்பாக இருக்கும்படி that it may be before you என்னுடைய வீடு என்னந்தே இருக்கும்படி that it may be before you Lord என்னை ஆசீர்வதியும் Lord bless me Lord bless me Lord Lord bless me Lord இதுவரைக்கு நடத்தினவரே Lord who led me so far இதுவரைக்கு அன்பு கூர்ந்தவரே Lord who loved me so far Not only here, Lord. தூரத்திலே பார்த்துக்கொண்டிரு மக்களோட பிள்ளைகள் மேல் இறங்கும் Lord the children were watching from far away Lord அவர்கள் கரங்களை பிடியும் Lord take hold of their hands Lord ஆண்டவரே தலைமுறையின் பயல்லா பாரங்களை விலக்குவீரா Lord take away remove all the burdens Lord உம்முடைய நாமமாய்ப்படுத்தாய் Let your name alone be magnified Oh,
என் பிள்ளைகளை மாத்திரம் அல்ல, தலைமுறை தலைமுறையாக முடிவே இல்லை, அவர் வார்த்தைக்கு முடிவே இல்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும், வார்த்தை நிறைவேறும். The word spoken by God will be fulfilled. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். The word that is spoken by God will be fulfilled. Oh, hallelujah. எனக்கு வீடு கட்டுவேன் என்று சொன்னீரே. Lord, you said you will build my house, Lord. உமக்கு நன்றி. Thank you, Lord. உமக்கு நன்றி. Thank you, Lord. உமக்கு நன்றி. Thank you, Lord. When God said this word, தன் சந்ததிக்காக அவன் ஜெபிச்சான். He prayed for his generation. ஆண்டவரே, Lord, உமக்கு முன்பாக உமது அடியானுடைய வீடு, Let my house before be என்றென்றைக்கும் நிலைத்திருக்கணப்பா. Let it be established before you, Lord. அவன் ஜெபிச்சான். He prayed. ஆசீர்வாதத்தை கேட்டான். And he asked for the blessing. உங்கள் தலைமுறைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி, So you also pray for கர்த்தருடைய கரத்திலே கொடுங்கள். You also pray for generation and commit it to the hand of the Lord. சொல்லுவேன். I would tell you. கர்த்தர் நம்முடைய தலைமுறைகளை காத்துக்கொள்ள உண்மை உள்ளவர். God is faithful to take care of us. வழி நடத்த உண்மை உள்ளவர். He is faithful to lead us. அவர் வார்த்தை எப்ப நிறைவேறும்னு கேட்டிங்கனா, When would his word be fulfilled? அப்போஸ்தலர் 27 ஆம் அதிகாரம். Acts chapter 27. சீக்கிரம் வாசிங்க, 25 ஆம் வசனம். Verse 25. எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நடக்கும். If for I believe God that it shall be even as it was told me. எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாக நடக்கும். It shall be even as it was told to me. ஆனா இப்ப நடந்துக்கிட்டு இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா, But what is happening now? இவன் நடக்கும்னு சொன்னா, He said it will happen. பட் நடந்து கொண்டிருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, But what was happening then? 27 ஆம் அதிகாரம், Chapter 27. தயவு செய்து 20 ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, Verse 20. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெரும் காற்று மழையும் அடித்துக் கொண்டபடியினால் வேதம் சொல்லுகிறது, எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும். Bible says it shall be even as it was told me. அவர் சொல்ற கர்த்தருடைய வார்த்தை நடக்கும். He said the word of God will be fulfilled. ஆனா நடந்துகிட்டு இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, What was happening then? பயங்கர காத்து. There was a great tempest. பயங்கர மழை. That was a great rain. 14 நாளா சூரியன் இல்ல, நட்சத்திரமும் இல்ல. For 14 days they have not seen the sun or stars. எங்க பார்த்தாலும் கார் இருள். It was heavy darkness wherever they saw. சாப்பாடு இல்ல. There's no food. நீங்க யோசித்து பாருங்க. You think about this. 14 நாளா சாப்பாடு இல்ல. There's no food for 14 days. 14 நாளா வெளிச்சத்தை பார்க்கல. There's no light they have seen for 14 days. 14 நாளா மழை கொட்டிக்கிட்டு இருக்கு. And the rain was pouring down for 14 days. ஊத்திக்கிட்டு இருக்கு. It was pouring down. யோசி பாருங்க, அன்றைக்குள்ள போட்ல, those days they have a boat. அவங்க மலைக்கு ஒதுங்கறதுக்கு வீடு கிடையாது. They don't have a place for them, for their shelter. மலை நனைஞ்சிட்டு இருக்கான். They are being drenched in the rain. 14 days இரவும் பகலும் மழை பெய்யுது. 14 days day and night it is just flowing. இரவும் பகலும் காத்து அடிச்சிட்டு இருக்கு. And it is storms and tempest over there. வேதம் சொல்லுது, the Bible says, தப்பி பிழைப்போம் என்று நம்பிக்கை இல்ல. And all hope that we should be saved was taken away. எல்ல நம்பிக்கை அன்பஸ். All the hope is gone now. انا இங்க ஒரு மர்ச நின்னுட்டு சொல்றேன். But this man stands and says, அப்ப உங்க எல்லாருக்கும் நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு பா. You have lost your hope now. நீங்க தப்பவே முடியாதுப்பா. You cannot escape from here. انا கர்த்தருடைய வசனம் சொல்லுது. But the word of God says, நான் உங்களை எல்லாரே கர கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லுது. It says, I will take you to the shore. எனக்கு ஒன்னு தெரியும். I know one thing. இந்த புயல் செய்கிற கொடுமையோ, the tempest that is brought in, the mala adikira malayayo, the rains that is pouring down, in the kaatayo, the winds that is blowing, inge nadakkira kondalippayo, the great tempest that is over here, inge nadakkira edhaiya na paakamaten. I am not looking at any of these things here. Ya kannala kaangira kaatu poi, the wind that I am seeing is just a fake. Ya kannala kaangira and the irul poi, the darkness I am looking is fake. Ennala kannala kaangira kondalippellam poi, all the tempest that I am looking is not true. Edhu meyna, no, which is true? Kartharude vaarthaiye mey, the word of God is true. கர்த்தர் சொன்னார், God has told me, நீ புயல பகலப்பா, don't look at the tempest, நான் உன்னை கொண்டு போய் கரை சேர்ப்பேன். I will take you to the shore.
அவர் சொல்றாரு, he says கர்த்தர் சொன்ன அப்படியே நடக்கும். It will happen as God has told us. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of the Lord. நான் சொல்ல அருமையானவர்களே, I tell you dear ones of God, நீங்கள் கர்த்தரை நம்புவீர்கள் ஆனால், if you could believe God, நீங்க நினைக்காதீங்க, don't think புயல் அடிக்காதுன்னு நம்பாதீங்க. It's not that you will not encounter all kinds of winds. புயல் அடிக்கும். There will be storms in your life. Yes, சொன்னாரு. God said. ரெண்டு பேர் வீட்டை கட்டினான். Two people built a house. ஒருத்தன் புத்தி உள்ளவன். One is a wise man. ஒருத்தன் புத்தி இல்லாதவன். The other one was a foolish man. ரெண்டு பேரும் வீட்டை கட்டினான். Both built a house. வேதம் சொல்லுது. Bible says. ரெண்டு பேர் வீட்லயும் புயல் அடிச்சது. There was winds blowing upon both the houses. ரெண்டு பேர் வீட்லயும் பெருமழை சொரிந்தது. There was a great rains and floods that came. ரெண்டு பேர் வீட்லயும் காத்து அடிச்சது. There was wind blowing all over the both the houses. ஆனா but இவன் வீடு மிளல்ல. This house did not fall down. கர்த்தருடைய வார்த்தையின்படி கட்டினாம் பாருங்க. The one who built according to the word of God. கர்த்தருடைய வார்த்தையை நம்பினாம் பாருங்க. The one who believed the word of God. அவன் வீட்டில் என்ன புயல் அடித்தாலும் நோ மேட்டர் வாட் எவர் தி விண்ட்ஸ் மே ப்ளோ அப்ஆன் தி ஹவுஸ் அந்த வீடு விழாது பிரதர் தட் ஹவுஸ் வில் பீ ஸ்டேபிள் அது விழாது இட் வில் நாட் ஃபால் டவுன் பணத்து மேல கட்டினவன் தி ஒன் ஹூ பில்ட் அப் ஆன் தி மணி ஆஸ்தி மேல கட்டினவன் தி ஒன் ஹூ பில்ட் அப் ஆன் தி அசெட்ஸ் அறிவு மேல கட்டினவன் தி ஒன் ஹூ பில்ட் அப் ஆன் ஹிஸ் விஸ்டம் அனுபவத்தில கட்டினவன் தி ஒன் ஹூ பில்ட் அப் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அவனும் வீடு கட்டலாம் ஹி ஆல்சோ கேன் பில்ட் தி ஹவுஸ் ஆனா புயல் அடிக்கும் போது அத்தனை கவிழ்ந்து தர மாட்டோம் பட் when the storm come in it will be entirely topple down ஆனா கர்த்தரே வசனத்தின்படி செய்கிறவர் தர்க்க பட் தி ஒன் ஹூ டிட் அக்கார்டிங் டு தி வர்ட் ஆஃப் காட் நீங்க நினைக்காதீங்க புயல் அடிக்காதுன்னு டோன்ட் திங்க் தட் வில் நாட் என்கவுண்டர் எனி கைண்ட் ஆஃப் ஸ்டார்ம்ஸ் ஆனால் பட் புயல் அடிச்சாலும் நோ மேட்டர் ஈவன் தி ஸ்டார்ம்ஸ் மே கம் கர்த்தர் என்ன சொன்னாரோ அது நிறைவேறும் வாட் எவர் காட் ஹஸ் டோல்ட் அஸ் இட் வில் பீ கம்ப்ளீட் அந்த வீடு நிலைச்சிருக்கும் தட் ஹவுஸ் வில் பீ எஸ்டாப்லிஷ்ட் நீங்க யோசி பாருங்க யூ திங்க் அபௌட் திஸ் ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் புக் ஆஃப் செகண்ட் கிங்ஸ் 18ஆம் அதிகாரம் சாப்டர் 18 ஐந்தாம் வசனம் பாருங்க வெர்ஸ் 5 அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் முன்னும் இருந்த யூதாவின் ராஜ்யங்கள் எல்லாம் ஒருத்தம் கூட தாவீது கூட இல்ல not even david தேவன் மேல் வைத்த நம்பிக்கையிலே இந்த எசேக்கியா ராஜா இருக்கார் பாருங்க அவருக்கு முன்னாலே இல்ல அவருக்கு பின்னாலே இல்ல there was no one like hezekiah king who had kept the trust upon god even before him or after him தேவன் மேல் அவ்வளவு நம்பிக்கை வச்சாருங்க he trusted god so much ஆகையினால் நடந்து என்ன தெரியுமா you know what happened எதிரி வந்தான் the enemies came அவனுடைய ராஜா வந்து எதிரி ராஜா வந்து the king of the enemy came ரெண்டு வார்த்தை சொல்றான் பாருங்க he told two words ஏசாயா 36ஆம் அதிகாரம் ஐசாயா 36 15ஆம் வசனம் பாருங்க verse 15 ஏசாயா 36 15 நம்மை நிச்சயமாய் தப்பி வைப்பார் கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்பி வைப்பார் இந்த நகரம் அசீரியாவின் கையில் இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப எசேக்கியா உங்களை என்ன செய்வா what do ezekiah will do கர்த்தரை நம்ப பண்ணுவா ezekiah will make you trust in the lord நீங்க என்ன செய்வீங்க what are you supposed to do நம்பாதீங்க do not hear him நம்பாதீங்க do not believe him அப்ப எசேக்கியா ஒரு பிரசங்கம் பண்றார் so hezekiah is doing a sermon என்ன பண்றாரு what is he preaching கர்த்தர் நம்மை நிச்சயமா தப்புவிப்பா the lord will surely deliver us அசீரியா ராஜா கைக்கு நாம் ஒப்புவிக்கப்படுவதில்லை we shall not be delivered in the hands of the king of assyria அப்படினு சொல்லுமா he will say நீங்க சொல்லி கேட்காதீங்க but you don't listen to it பாருங்க look here இதுவரைக்கும் until now என் கைக்கு எந்த ராஜ்யமும் தப்பல none of the king or none of the kingdom is being is saved from my hands எங்கெல்லாம் யுத்தம் பண்ணனோ my experience according to my experience இது வரைக்கும் until now எங்கெங்க ராஜ்யத்துல எழும்பனனோ அத்தனை அழிச்சிட்டேன் wherever I waged war I destroyed it எகிப்து அழிச்சிட்டேன் I destroyed egypt எல்லாத்தையும் அழிச்சிட்டேன் I destroyed all the nations கடைசி இருக்கிற சின்னோண்டு பட்டணம் நீங்கதான் and at last is a small city which is yours என் பார்வைக்கு நீங்களா ரொம்ப அற்பமான ஆளுங்க you are very much mean and despised before me இது வரைக்கும் எந்த கடவுளும் தப்பு வைக்கல until now none of the god delivered me அதனால but the ezekiah சும்மா பிரசங்கம் பண்ணுவாங்க so the ezekiah will do all kinds of preaching கர்த்தரை நம்புங்க you believe god கர்த்தர் தப்பு வைப்பாரு god will deliver us அத மட்டும் செய்யாதீங்க நம்பாதீங்க don't believe him but தாமஸ் ராஜ் மூச்ச பிடிச்சிட்டு நம்பு நம்புன்னு சொல்வாரு பட் தாமஸ் ராஜ் பாஸ்டர் will say you believe it believe it நம்புவேன் நம்புவேன் கர்த்தரே நம்ம நம்ம பாடுறோம் சேர்ந்து பாடு so you also sing I believe in the lord வண்டில ஏறும்போது இந்த ஆள் பேச்ச கேட்டால அவரு படுறதா so if I listen to his word will I be good இவ்வளவு நாள் நம்பியில என்னத்த கண்டு தொலைச்சே what did I get after being willing god for so many days நிறைய ஆளுங்க இருக்கு எனக்கு தெரியும் I know many people over here நல்லதா இருக்கு கேக்குறதுக்கு so it is good to hear
லைஃப் தான் ஒத்து வராது. பட் இட் வில் நாட் பி ஓகே ஃபார் லைஃப். சொல்ற மாதிரி செய்தா இஃப் ஐ டு அஸ் வெண்டி தான் ஐ மே ஹேவ் டு என்கவுண்டர் லாஸ். சாத்தான் சொல்வான், ஏய் சாத்தான் வில் சே கேட்டுக்க, யூ லிசன் இட், தலையாட்டிக்க, யூ ஜஸ்ட் நாட் யுவர் ஹெட். ஆனா கத்த அனுமதிப்பான் But he will not permit you to believe it. இவ பார்த்தா எல்லாரும் ஒருத்தரும் மாயை தரகல. Now none of them open their mouths. உங்கள மாதிரி எல்லாரும் அமைதியா உட்கார்ந்திருக்காங்க. They were like very silent like few people. யோசிக்கறாங்க. They were thinking. பாஸ்டர் சொல்றது கேக்குறதா சாத்தான் சொல்றது கேக்குறதா? Shall we listen to pastor or Satan? எல்லாரும் ரொம்ப தியானத்துல உட்கார்ந்திருக்காங்க. All in the deep thinking. அதனால எங்க போலாம்னு கேட்டிங்கனா. So why did he go? நேரா பாஸ்டர் கிட்ட போய்டான். He went straight to pastor. Hey Ezekiah. Ezekiah. So do you know about my strength? One kadavula nambuna, if you trust your Lord, one kadavula yamathi poduvar, your God will deceive you. Adala nadakadhu, that will not happen. Un devan unnai etta ottade, don't let God deceive you. Ezekiah sonna, isn't it to Ezekiah? Yaaru who devan me nambike ullavaya, the one who had so much of trust upon God. Brother தேவன் மேல் நம்பிக்கை உள்ள பாஸ்டர் ஆனாலும் சரி, இட் மை பி பாஸ்டர் ஹூ ஹஸ் சோ மச் ட்ரஸ்ட் ஆனாலும் சரி, இட் மை பி எனி மாஸ்டர், எல்லாரும் இந்த வழியில கடந்து போயிருக்காங்க பிரதர். எவ்ரிவன் ஹஸ் கான் த்ரூ தி சேம் பாத். எல்லா பாஸ்டரும் மாறும், ஆல் தி பாஸ்டர்ஸ் இந்த சத்தம் கேட்டிருக்காங்க, நம்பாதீங்க. தே ஹவ் ஆல்ரெடி ஹர்ட் திஸ் வாய்ஸ், டு நாட் பிலீவ், நடக்காது, இட் வில் நாட் ஹேப்பன், நம்பாதீங்க, டு நாட் பிலீவ் இட், நடக்காதீங்க, இட் வில் நாட் ஹேப்பன். என்ன செய்தான் தெரியுமா? But you know what did he do? நேரா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனான். He went straight to the temple of God. ஆண்டவரே, Lord, இந்த சாத்தான் சொல்றான் நம்பாதன்னு. This Satan says do not trust you. இந்த ஜனங்கள் எல்லாம் யோசிச்சிட்டு இருக்காங்க. The people are thinking about it. என் நிந்தையை நோக்கி பார் ஐயா. Lord, look at my reproach, Lord. என் நிந்தையை நோக்கி பார். Lord, look at my reproach. கர்த்தரிட போனான் ஐயா. He went straight to God. கர்த்தர் ஜெயத்தை கட்டையிட. God gave a victory. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Don't go anywhere else. நம்ப முடியலையா? If you're not able to believe it, கத்தடே போயிருங்க. You go straight to God. ஏன் தெரியுமா? You know why? கத்தர் மேல ஒருத்த நம்பிக்கை வைத்தானானால், If a person have a trust upon God, அவன் நிந்தை அனுபவிக்காம போறதில்ல. He will not go without encountering reproach. அதனால சங்கீதக்காரன் சொன்னா பாருங்க, That's why Psalmist said, நம்ப பண்ணி நம்முடைய வசனத்தை நினைச்சிரும் சிறுமையில் ஆறுதல். Lord, remember the word that you made me to have put my hope upon. நீங்க ரொம்ப யோசிக்க வேணாங்க. You need not think much. நம்முடைய நம்பிக்கை யாருன்னா இயேசு தான். Who is our hope? It is only Jesus. நான் நினைக்கிறேன் இயேசு பிரசங்கம் பண்ணாருங்க. So Jesus began to preach. அவர் சொன்னாரு, He said, என்ன நம்புங்க, You believe me. என்ன விசுவாசிங்க, You have faith upon me. நான் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கேன். I have already prepared a kingdom for you. நான் வந்து உங்களை கூட்டி போவேன். And I will take you over there. உங்களை 12 பேர் சிங்காசனத்துல உட்காருவீங்க. You will be all the 12 be seated in the throne. நீங்க 100 மடங்கு அனுபவிப்பீங்க. You will experience it 100 folds. எங்க இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணது நம்மள மாதிரி இயேசு மாதிரி யாரா பண்ணிருக்காங்களா? Is there anyone else preach such a manner like Jesus? இயேசு தாங்க சொன்னாரு. Only Jesus said, என்ன விசுவாசிங்க, You believe me. என் வார்த்தையை விசுவாசிங்க, You believe my word. தேவனை விசுவாசிங்க, You believe God. சிங்காசனம் தருவேன், I will give you throne. ராஜ்யம் தருவேன், I will give you kingdom. இதெல்லாம் கேட்டுட்டு, Having listened to all these things, கொஞ்சம் பரதேசி கூட்டங்கள், There are few people, வீட்டை விட்டுதான், They left their houses, வேலையை விட்டுட்டான், They left their jobs, ஊரை விட்டுட்டான், They left their nation, எல்லாத்தையும் விட்டுட்டு, They forsook everything. உட்கார்ந்திருக்கான் இயேசு தருவாரு. And they seated before Jesus. அங்கெல்லாம் சிங்காசனத்துல உட்கார போறோம். We are going to seat be seated. அதுல ஒருத்தன் கேக்குறான். One asked. சிங்காசனம் கூட ஒன்னு ரைட் சைடு ஒன்னு லெஃப்ட் சைடு. So we need throne one on the right side and the left side. என்ன ஆசையா எதிர்பார்த்திருக்கான் ஐயா. See how much desire they had. அவங்க நம்பிக்கை எவ்வளவு தெரியுமா? தேவன் மேல அவ்வளவு நம்பிக்கை. They had so much hope and trust on God. ஒரு சிங்காசனம் ஒன்னு வலது பக்கம் இடது பக்கம் உட்கார போறோம். So one of them going to sit on the right and the left side. அப்படியே வீதியில உலாவ போறோம். We going to walk on the golden streets. அவர் நம்ம ராஜ்யத்துல கூட்டி போய் சேக்க போறாரு. He will take us to that kingdom. அப்படியே நாக்க தொங்க போட்டு அப்படி நீர் ஊறிட்டே இருக்கு. And he was salivating all the way. எப்படா ராஜ்யம் வரும், எப்ப ராஜ்யம் வரும். When will we reach that kingdom? ஆனா வந்தது ராஜ்யம் இல்ல. But it was not kingdom which they had to encounter. ரோமருடைய பட்டயம் தான் வந்துச்சு. That came the sword of the Romans.
இப்போ நாடு தருவேன். யூ சேட் யூ வில் கிவ் த நேஷன். வீடு தருவேன். யூ சேட் யூ வில் கிவ் தி ஹவுஸ். 100 மடங்கு தருவேன். யூ வில் கிவ் 100 ஃபோல்ஸ். அவரையே தூக்கி தொங்க விட்டானுங்க. தே ஆல்சோ க்ரூசிஃபைட் ஹிம் ஈவன். இப்போ இவரே தொங்கிட்டு இருக்காரு. நவ ஹி இஸ் ஹேங்கிங் ஓவர் தேர். ஹே யோஸ்டர் பா. தே வுட் ஹவ் தாட். அட பாம் இந்த ஆள நம்பி வீட்டை விட்டோம். We trusted him and we forsook our houses. இந்தாளை நம்பி எல்லாத்தையும் விட்டோம். We trusted him, forsook all the things. இந்தால் தருவேன் தருவேன் சொல்லிட்டு இவரே மாட்டிக்கிட்டாரு. He said he will give and give and he's caught. இவரே தொங்கிட்டு இருக்காரு. He is now hanging there. அத்தனை பேரும் ஓடி போயிட்டான். All the people fled away. வந்தது யார் தெரியுமா? You know who came there? எதிர்பார்த்தவெல்லாம் ஓடிட்டான். The expected people ran away. ஆனா சிலுவை பக்கம் நின்னவன் யார் தெரியுமா? But who stood beside the cross? மூணு கூட்டம். There were three kinds of crowd. ஒரு கூட்டம். First one. மத்தேயு 27 அதிகாரம் Matthew chapter 27 39 வசனத்துல Verse 39. வழியே நடந்து போனவன். That passed by. சும்மா ரோட்ல போறாங்க. The one who passed by. சும்மா தான போணும். Just they need to go such as such. சும்மா போக மாட்டாங்க. They will not go as such. ரோட்ல போற சும்மா போக மாட்டான். The passerby will not go silent. ஓ இயேசுவா. Oh your Jesus. ஓ ரொம்ப என்னெல்லாம் தருவேன் தருவேன் எல்லாம் பிரசங்கம் பண்ணிறேன் என்னாச்சு ஓகே என்னாச்சு. You preach that you will give everything what happened to you? என்ன பண்ணா? Now what did they say? பரியாசம் பண்ண. He began to mock at him. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற பிரதான ஆசாரியே யார் இவங்கெல்லாம் வேத வசனத்தை பிரசங்கிக்கிறவங்க? தீஸ் பீப்பிள் தி சீஃப் பிரீஸ்ட் ஹூ பிரீச் தி வேர்ட் ஆஃப் காட் அகார்டிங் டு தி பைபிள். தன்னுடைய வசனத்தை மற்றவங்களுக்கு சொல்றவன். தி வான் ஹூ பிரீச் தி வேர்ட் ஆஃப் காட் டு अदर பீப்பிள். அவன் சொன்னான். ஹி செட் வேலையை விட்டுட்டு கோயிலை விட்டுட்டு ஊழியத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டு இங்க வந்து நிக்கிறான். ஹி லெஃப்ட் ஆல் தி மினிஸ்ட்ரி ஆல் ஹிஸ் வர்க் ஆல் தி டெம்பிள் அண்ட் கேம் தேர். இவனுங்க சாவு பக்கம் வரவே கூடாது. தே ஷட் நாட் கோ நியர் எனி காப்ஸ். தேவன் விலக்கின இடத்துல நின்னுட்டு தே ஸ்டட் பிஃபோர் தி பிளேஸ் வேர் காட் டிபார்ட். நீ தேவன் மேல் நம்பிக்கை இருந்தல்ல. சோ யூ செட் யூ ட்ரஸ்டட் காட். இறங்கி வா. யூ கம் டவுன். இறங்கி வா. யூ கம் டவுன். நாங்க நம்புறோம். நவ யூ பிலீவ் இட். பிரதான ஆசாரி ஆசீர்வதிக்க வேண்டியவன். தி சீஃப் பிரீஸ்ட் வாஸ் சப்போஸ்ட் டு ப்ளஸ். பரியாசம் பண்றான். ஹி வாஸ் மாக்கிங் அட் ஹிம். பரியாசம் பண்றான். ஹி வாஸ் மாக்கிங். எங்க கூட அறையப்பட்டிருக்காங்க கள்ளன். They were thieves who were crucified along with him. அவங்க even them நிந்திச்சாங்க. They began to reproach him. யார? Whom? உங்கள இல்ல. Not you. நம்ம நம்பிக்கைக்குரிய இயேசுவை. A God who is trustworthy. அவர் தேவனை நம்பினார். So he trusted God. என் மேல் விசுவாசம் இருங்கன்னு சொன்னார். He said have faith on me. ஆனா அவருடைய முடிவு என்ன தெரியுமா? But you know what was the end of him? நிந்தித்தாங்க. The preacher reproached him. தூஷித்தாங்க. People mocked at him. பரியாசம் பண்ணினாங்க. People also blasphemed him. எல்லாரும் சிரிச்சாங்க. All the people were laughing. எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சாங்க. They thought everything is over. நம்பினவங்க முகத்திலெல்லாம் துக்கம். And there was great grief on the faces of the people who believed him. ஆனா நீங்க கண்ட காட்சி நிறைவேறல. But the picture you imagine never happened. சிலுவையில கண்ட அவமானம் நிறைவேறல. The shame never happened. சிலுவையில கண்ட நிந்தை நிறைவேறல. The reproach on the cross never was fulfilled. என் இயேசு எல்லாவற்றையும் ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். My Jesus conquered everything and resurrected. என் இயேசு எல்லாவற்றையும் ஜெயித்து எழுந்தார். My God overcame everything. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறினது. The word of God was fulfilled. தேவனுடைய வார்த்தை நிறைவேறினது. The word of God was fulfilled. ஆகினாலதான் That is why ஆண்டவர் எசேக்கியா தீர்க்கதரிசியை கொண்டு போய் God took the Ezekiel prophet. எசேக்கியா 37 அதிகாரத்துல In Ezekiel chapter 37 எசேக்கியா புத்தகத்தை வாசிங்கன்னா When you read the book ஆண்டவர் அடிக்கடி எசேக்கியாவை கொண்டு போன இடங்களை வாசிக்கலாம். You can see the places where God took Ezekiel. பள்ளத்தாக்கு கொண்டு போனார். He took to the valley. மலைகளுக்கு கொண்டு போனார். He took him to the mountains. ஆற்றண்டையிலே கொண்டு போனார். He took to the shores of the river. பல இடங்களுக்கு ஆண்டவர் கொண்டு போனார். God took him to many places. 37 அதிகாரத்துல in chapter 37 ஒரு சிதறி கிடக்கிற எலும்புகள் நிறைந்த ஒரு இடத்துக்கு கொண்டு போனார். He took him to a place where the bones were scattered around. யோசித்து பாருங்க. Look here. எலும்பு பள்ளத்தாக்கு இல்ல. It is not a valley of bones. எலும்பெல்லாம் சிதறி கிடக்கு. All the bones are scattered now. ஒரு எலும்பு சேர்ந்தல் ஐக்கியமா இல்ல. So now there is no எல்லாம் சிதறி கிடக்கு. There is a connectivity of cooperation with any of the bones. ஆண்டவர் கொண்டு போய் சொன்னாரு. Now God took and said இந்த எலும்பு உயிரடைமா? Will this bones become alive? எலும்பு உயிரடைமா? Will this bones become alive? நீங்க என்ன சொல்வீங்க? What you will say? யாங்கட கேட்றதா? If you have asked me, சத்தியமா உயிரடையாத ஆண்டவரே. Surely they will not come alive, Lord. என் நம்பிக்கை அறிக்கையாதா இருக்கும். That will be my confession. நீங்களா தான் சொல்வீங்க. Even you will confess the same. எங்க மூணு நாள் செத்தா எழுப்பிரலாம். If he is died and it's 3 days you can raise him up. இது செத்தாச்சு. It is dead now. அடக்கம் பண்ணியாச்சு. They have buried him. எலும்பாயிடுச்சு. It has become bones now. எலும்பு சிதறி போயிடுச்சு. Now the bones are scattered even. இனி எலும்புமா? So will it rise up?
நம்ம என்ன சொல்வோம்னா, what would we say? உயிர் அடையாது, it will not come alive. சத்தியமா உயிர் அடையாது, surely and truly it will not come alive. ஆனா அவன் ரொம்ப நல்ல தீர்க்கதரிசிங்க, but he was a good prophet. அவன் என்ன சொன்னானா, you know what did he say? அது உமக்கே தெரியும், oh lord you know it. எனக்கு தெரியாது, lord I will not know. உமக்கு தெரியும், but you will know it. தேவன் சொன்னார், god said, இந்த எலும்பை பார்த்து பேச, speak unto these bones. தீர்க்கதரிசன உரை, you prophesy unto these bones. ஆவியே ஊது, you give your breath. நீங்க வாசி பாருங்க, you read the verse. பெரிய சேனையாக நின்றது, it stood up as a great army. எது சேனையா வந்துச்சு, which came as a host. சிதறி கிடந்த எலும்பு, the bones that were scattered. இத சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னாரு, having said, god said, எசேக்கியேல் 37 அதிகாரத்தில், எசேக்கியேல் chapter 37 11 வசனம் பாருங்க, verse 11. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இந்த எலும்புகள் யாருன்னு கேட்டீங்கன்னா, who are these bones? இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. This is the whole house of Israel. இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள், நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். Our bones are dried, our hope is lost, we are cut off for our parts. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, glory be to the name of the lord. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, what do they say? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, glory be to the name of the lord. அவர்கள் அறுப்புண்டு போகிறோம் என்று சொல்லுகிறார்கள், they say we are cut off for our parts. எங்களுடைய நம்பிக்கை எல்லாம் அற்று போயிற்று, they say our hope is lost. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, glory be to the name of the lord. இது உண்மையாகவே நீங்கள், நான் உங்களுக்கு உற்சாகப்படுத்தினேன், சரித்திரபூர்வமாக நடந்துச்சு. ஸோ திஸ் ஹேப்பன் ஃபார் என்கரேஜிங் ஐ டெல் திஸ் ஹேப்பன் இன் ஹிஸ்ட்ரி. இந்த உலகத்தில் சிதறடிக்கப்பட்ட மக்களை போல இவங்க யாரும் சிதறப்பட்டவங்களே இல்லை. ஸோ தேர் அதர் பீப்புள், நோ அதர் பீப்புள் ஹூ ஆர் ஸ்கேட்டர்ட் லைக் தீஸ் பீப்புள் இன் திஸ் வேர்ல்ட். நீங்கள், நான் முன்னால் சொன்னதை சொல்கிறேன், ஐ வுட் டெல் யூ, ரீட். ஆமான் போய் அகாஸ்வரிட்ட சொன்னா பாருங்க, ஆஸ் தி ஹேமன் வெண்ட் அண்ட் செட் அகாஸ்வரிட், 127 தேசத்தில் ஒரு சின்ன கூட்டம் சிதறி இருக்கிறது. So there's a small crowd that is scattered in 127 provinces. பாலும் தேனும் இருந்தவங்க, அவங்க கதை என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, 127 கண்ட்ரீஸ்ல அவங்க சிதறி இருந்தாங்க. People who were in a land flowing with milk and honey, they were scattered in 127 provinces. அவங்களுக்கு நாடே இல்லங்க, they don't have a land, சொந்த நாடு இல்ல, they don't have a own nation, எதுமே இல்ல, they have nothing of their own. பரதேசிகளாக உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டது. They were like pilgrims scattered all over the world. இன்றைக்கு அவருடைய கல்லறை ராயபுரம் காசிமேட்ல இருக்கு. Even today we have their graves here. தொழுகை ஸ்தலம் கேரளாவில் இருக்கு. And we have in Kerala. பாம்பேல இருக்கு. We have their graves in Bombay. டெல்லியில இருக்கு. It is also in Delhi. அவங்க இந்து தேசம் முதல் 127 தேசம். So they were scattered even in India until 127 provinces. அவங்க பொன்னை போல அழகுள்ளவங்க, they were people who were beautiful like gold. கரிகருத்து போனாங்க, they became dark and very dark. அவங்க ஆப்பிரிக்கா போனாங்க, கருப்பானாங்க, they went to Africa and became very dark. அவங்களுக்கு no hope, they didn't have any hope. ஆனா சாதன சொல்ல தெரியுமா, but what does the Bible say? இரண்டாவது உலக மகா யுத்தம் நடந்துச்சு. There came the second world war. ஜெர்மனுக்கும் ஆங்கிலேயர்கள் ஜெர்மனியர்கள் ஜெயித்தார்கள். ஜெர்மனியர்களை மேற்கொள்ள ஆங்கிலேயர்களால் முடியல. The Germans were not able to be overcome by these Englishmen. ஏனென்றால், why? உலகம் முழுவதும் யுத்தம் நடந்ததனாலே, since there was war all over the world, ராணுவம் அந்த குண்டுகளை எடுத்துட்டு தூரம் போக முடியல. They were not able to carry their bombs through the far distance. So it is destroyed. அவன் தோத்து போயிடுறான். So they are lost. Now they were confused about it. இப்பொழுதுதான், only now, wise man என்ற ஒரு யூதன் வேத வாசித்து இருந்தான். A man named wise man was reading the Bible. பைபிள் வாசித்து இருந்தான். He was reading the Bible. பைபிள்ல சொல்லியிருந்துச்சு. It is said in the Bible. யோபு 38:22. உறைந்த மலையின் பண்டகசாலைக்குள் நீ பிரவேசித்தாயோ? As I went into the treasures of the snow. கல்மலை இருக்கிற பண்டகசாலைகளை நீ பார்த்தாயோ? Or has thou seen the treasures of the hail? கவனிங்க 23 பாருங்க. Verse 23. ஆபத்து வருங்காலத்திலும் கலகமும் யுத்தமும் வருங்காலத்திலும் பிரயோகிக்கும்படி
நான் அவைகளை வைத்து வைத்திருக்கிறேன். Which I have reserved against the time of trouble, against the day of battle and war. நீங்க எத்தனை பேர் பைபிள் வாசிப்பீங்க? Many people have read the word. அவர் அந்த பைபிள் வாசித்தாரு. But he also read the word. திடீர்னு நின்னாரு. Suddenly he stopped here. திரும்ப வாசித்தாரு. He read it again. யுத்த காலத்தில் பிரயோகிக்கும்படியாக. That you may use it at the time of war. உறைந்த பனியை நான் வைத்திருக்கிறேன். I have kept the treasures of the snow. உடனே வெளியே ஓடினாரு. So he came out. குண்டுகளை எடுத்தாரு. He took the bombs. உறைந்த பனியில வச்சு பேக் பண்ணாரு. Kept in the frozen ice. குண்டு கட்டு போல. And the bombs were not spoiled. The British government ஓடினாரு. He ran to the British government. நீங்க உறைந்த பனியில் ஐஸ்ல வச்சீங்கன்னா இந்த குண்டு கட்டு போகாது. If you keep these bombs in a freezer or ice, then it will not be spoiled. ராணுவம் பயன்படுத்தினது. The army is used it. ஜெர்மனியர்கள் அழித்தார்கள். The Germans were destroyed. எதிரிகளை destroy பண்ணோம். They destroyed their enemies. எதிரிகளை destroy பண்றதுக்கு பயன்படுத்தினது அந்த உறைந்த பனி. So it was a frozen snow that was used to destroy the enemies. யுத்தம் முடிந்து ஜெயத்தை எடுத்தார். So after the battle they had the victory. ஜெயத்தை எடுத்த உடனே So once they overcame and could the wise man கூப்பிட்டாங்க. They called the wise man. நீ ஒருத்தன் இல்லனா If you were not there. கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு வெறும் ஐஸ் கட்டி தாங்க. This invention is just an ice. நான் என்ன செய்யணும்? So what should I do? அவர் சொன்னாரு. He said. பல நூறு ஆண்டுகளாக. For 100 years. தாவீதின் சந்ததிகளாய். We, the generation of David. தேவன் கொடுத்த தேசத்திலே. The land which God has given us. நாங்கள் சீரும் சிறப்புமாக நாங்கள் வாழ்ந்தோம். We lived in a very sophisticated way over there. தேவன் எங்களுக்கு கிழக்கல்லை, மேற்கல்லை, வடக்கல்லை, தெற்கல்லை என்று சொல்லி எல்லைகளை குறித்து தேவன் எங்களுக்கு தேசத்தை கொடுத்தார். God has demarked all the northern, east and western sides of borders and God has given us ஆனால் எங்கள் பாவத்தினால். But because of our sins. தேவன் எங்களை சிதறடித்தார். God has made us to scatter. நாங்கள் 127 தேச சிதறடிக்கப்பட்டிருக்கிறோம். We are scattered all over 127 provinces. எங்கள் எலும்புகள் சிதறி கிடக்கிற போல. As like our bones are scattered. நாங்கள் சிதறி கிடக்கிறோம். We are scattered over. எங்களுக்கு உதவி செய்ய முடியுமானால். If you could help us. ஒரே ஒரு உதவி செய்யுங்கள். Do us a single will. நாங்கள் இழந்த தேசத்தை எங்களுக்கு திரும்ப தாரு. Please give us back the land that we lost. அந்த தேசத்தில் நாங்கள் கூடி சேர்வோம். So that we may gather together in that place. உடனடியாக ஆங்கிலேய கவர்மெண்ட் கையெழுத்திட்டு இஸ்ரவேல் தேசத்தை அவர்களுக்கு துருக்கியர் கையில் இருந்து பிடுங்கி அவர்களுக்கு கொடுத்தார். Immediately the British government signed and got it from the other government and gave this Israel country to them. ஒரே நாளிலே. In a single day. Single day. In a very single day. ஒரே நாள் நடு ராத்திரியிலே. இஸ்ரவேல் தேசம் உதயமாயிற்று. So in a single midnight this nation of Israel came out again. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது. That's what the Bible says. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம். Book of Isaiah. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. 60 அதிகாரம். Chapter 60. 60 அதிகாரம். Chapter 60. வேதம் சொல்லுகிறது. Bible says. 8 வசனம் பாருங்க. Verse 8. மேகத்தை போலவும் தங்கள் பலகனை துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களை போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? Who are these that fly as a cloud and as a doves to their windows? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. 66 வாசிங்கனா. 66. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. பிரசவ வேதனை படுமுன்னே பெற்றால். So they got கர்ப்ப வேதனை வருமுன் ஆண் பிள்ளையை பெற்றால். They got the, before they received the labor pain. இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது உண்டா? If have you heard about all these things? ஒரு தேசத்துக்கு for a single nation ஒரே நாளிலே பிள்ளை பேறு வருமா? So that can come a labor for a single day for the entire nation. ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமா? So the entire nation can be born on a single day. சியோனோ வெனில் So see, Zion. ஒருமிக்க வேதனை பட்டு தன் குமாரனை பெற்றும் இருக்கிறது. So it was given birth to the to his on a single day. பெறப்பண்ணுகிறவராய் நான் I my God self பெறச் செய்யாமல் இருப்பேனோ? Shall I bring to the birth and not cause it to bring forth? பிரசவிக்க பண்ணுகிற நான் Shall I cause to bring forth? பிரசவத்தை தடுப்பேனோ? And shut the womb, said the Lord. ஒரே நாள்ல ஒரு தேசம் பிறக்குமா? So can a single in a single day can the entire nation be born? நான் செய்வேன். I will do it. நான் செய்வேன். I will do it. சிதறி கிடந்த தேசம் the country that was ஒரே இன்றைக்கு நீங்கள் காண்கிறபடி like as you see today எலும்புகள் சேருமாப்பா? Can the bones be scattered together? சிதறன எலும்பு சேருமா? Can the scattered bones come alive? சேரும். It can come again together. கர்த்தர் சேர்த்தார். God has brought it together. ஏன்? Why? கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். Because the word of God will be fulfilled. அந்தவதாக.
third one கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யும் what will the word of god do நீங்கள் வாசியுங்கள் you read the verse 105 ஆம் சங்கீதம் psalm 105 தேவனுடைய 19 ஆம் வசனம் சேகரமா verse 19 கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது அவருடைய வசனம் அவரை புடமிட்டது until the time that his word came the word of the lord tried him கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு என்ன செய்யும் what will do until the word came fulfilled நான் ஒரு மொழிபெயர்ப்புல அதை ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருக்கேன் கர்த்தருடைய வாசனை எப்படி புடம்பிட்டுச்சு எது புடம்பிட்டுச்சு நீ யோசிச்சுட்டே இருந்தேன் ஸோ ஃபார் பாஸ்ட் மெனி டேஸ் ஐ வாஸ் திங்கிங் ஹவ் கேன் திஸ் வேர்ட் ஆஃப் காட் ட்ரை ஹிம் ஆர் டெஸ்ட் ஹிம் பட் நேற்றைக்கு சில மொழிபெயர்ப்புகளை தேடினேன் எஸ்டே வாஸ் சர்ச்சிங் ஃபார் சம் ஆஃப் த ட்ரான்ஸ்லேஷன்ஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஒரு மொழிபெயர்ப்பில் இப்படி இருந்தது ஸோ இட் இஸ் இன் அ ட்ரான்ஸ்லேஷன் இட் இஸ் லைக் திஸ் அன்டில் த டைம் கேம் டு ஃபுல்ஃபில் ஹிஸ் வேர்ட் த லார்ட் டெஸ்டட் ஜோசப் கேரக்டர்ஸ் So until the time came to fulfill his word the lord said devan sonna vaarthai niraiveru varaikkum vasanam pudamittadu endralla tested avan eda sodicharna avanude subhavam so it is not that the lord it was the word tried him but the, it was it tested the joseph character alla gavaninga it's a, you listen carefully devan vandana maaku kodtharu so god has given a promise ellaru unna vandu panimaanga all people will come and bow before you நீ வந்து பெரிய தலைவன் ஆயிருவே you will become a great ruler انا தலைவன் ஆகிறதுக்கு முன்னால but before you become a great ruler கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறறதுக்கு முன்னால before the word of god is accomplished ஆண்டவர் எதை டெஸ்ட் பண்ணாரு தெரியுமா what did god test அவனுடைய character god tested his character அதாவது சுபாவம் so he tested his character அவனுடைய சுபாவத்தை ஆண்டவர் டெஸ்ட் பண்ணார் so god tested his character அதனால தான் that is why ஏசாயா 41:10 வாசிங்கன்னா ஏசாயா 41:10 தயவுசெய்து வாசிங்க நீ பயப்படாதே நான் வாசிங்க நீ என்ன செய்யாதே பயப்படாதே நீ பயப்படாதே நான் உன்னோடனே இருக்கிறேன் நான் உன்னோடனே இருக்கிறேன் திகையாதே திகையாதே நான் உன் தேவன் நல்ல கவனிங்க நீ பயப்படாதே நீ திகையாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன் தேவன் இதெல்லாம் சொல்லிட்டு after seeing all these things நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கணும் இல்லையா you should have told I will help you என்ன சொன்னார்னா what did he say நான் உன் தேவன் நீ பயப்படாத so I am your god நான் உன்னோடு இருக்கிறேன் I am with you நீ கலங்காத you be not be dismayed நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்லல he never said I will help you நான் உன்னை பலப்படுத்தி I will strengthen you அப்ப தேவன் ஒருவனுக்கு சகாயம் பண்ணணுமானா தேவன் அவனை என்ன செய்ய விரும்புறார்னா பலப்படுத்த விரும்புறார் if god ought to help a person what is god doing he will தன்னுடைய ஆசீர்வாதத்தை அவன் தாங்கிக்கிற அளவுக்கு கர்த்தரவன முதலாவது பலப்படுத்த விரும்பு so god will first strengthen him that he may bear the blessing that god pours upon him நீங்க அப்போஸ்தலர் நடபடிக்கை புத்தகம் where is the book of acts 3rd அதிகாரம் chapter 3 தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக glory be the name of the lord 26th வசனம் பாருங்க verse 26 அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி that he may bless you in turning of everyone of you நம்ம தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் so god is going to bless us அவர் எப்போ ஆசீர்வதிக்கிறார் but when he will bless உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து உங்களை விலக்கி ஆசீர்வதி turning away from our iniquities and then bless us அப்ப பலப்படுத்தி சகாயம் பண்றார் so he will strengthen and help us பொல்லாங்குகளை விட்டு விலக்கி ஆசீர்வதி he will turn us away from the iniquities and bless us சும்மா ஆசீர்வதியோ 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 அப்படி ஜோம் பண்ணிட்டாப்ல ஆசீர்வதினு கோயிலுக்கு வந்துட்டாப்ல ஆசீர்வதிக்கிறதுக்கு பாஸ்டர் தலைமையில கை வச்சிட்டாப்ல வராது it's not that when you pray bless me or if you come to the temple or if the pastor lays your hand upon your head you will not be blessed வாரா வாரண்டா பால் டெய்லி வந்து பாஸ்டர் கை வைங்க என்ன ஆசீர்வதிங்க என்ன ஆசீர்வதிங்க ஒரு மண்ணா கட்டி நடக்காது if you come every week and say pastor please bless me nothing will happen கர்த்தர் யாருக்கு உதவி செய்வார்னா but who will god help கர்த்தர் உன்னை பலப்படுத்தணும் god should strengthen you கர்த்தர் உன்னை பொல்லாங்கில் இருந்து விலக்கணும் god should remove you from iniquity வேதம் சொல்லுது the bible says யோசேப்புனுடைய character so joseph அவனை சோதிச்சாராம் god tested joseph's character what is joseph's character so what was the joseph's character நீங்க வந்து நான் சொல்றத தப்பா நினைச்சுக்காதீங்க don't mistake me for this நம்ம எல்லாரும் யோசேப்பை பற்றி ரொம்ப நிறைவா பெரிய ஆளா நினைச்சிட்டு நினைக்கிறேன் so we have all thought joseph நிறைய யோசேப்பை பத்தி நல்ல நல்ல சுபாவங்கள்ல கேள்விப்பட்டிருக்கோம் we know we have heard many good things about joseph இன்னைக்கு நான் சொல்ல போறது உங்களுக்கு பெரிய குண்டு போடுற மாதிரி இருக்கு so today it is going to be a great shock for you
ஏன் யோசேப்புனுடைய கேரக்டர் மேல ஆண்ட கை வச்சார்? Why did God touch the இவன் ஆசீர்வதிக்கு முன்னதாக before he could bless him இவனுடைய கேரக்டர் சரி பண்ணணும். God want to correct his character. இவனுடைய கேரக்டர் என்ன தெரியுமா? Now what is his character? நீங்க வாசி பாருங்க ஆதியாகமம் 37 அதிகாரம் In Genesis chapter 37 இரண்டாம் வசனம் verse 2 சகோதரரோட but he not இவன் சகோதர மேச்ச சகோதரர தேடிட்டு போனான். So but he was seeking the brethren who was feeding the 37 ஆம் அதிகாரம் ஆரம்பிக்குது வம்சம் ஆரம்பிக்குது இவன் எங்க இருந்தான்? The generation he starts where he was he சகோதரரோட அவன் ஆடு மேய்ச்சான். He was feeding the flock along with his brethren. இப்ப சகோதரரோட ஆடு மேய்க்கல but now he is not for grazing the flock with them. இப்ப சகோதரருக்கு இவனுக்கு நடுவுல என்னமோ problem வந்துடுச்சு. So there is a problem between him and his brothers. இப்ப அப்பா கூப்பிடுறாரு. Now his brother father is calling. மௌனே come here son. இந்த பால் கட்டி சாப்பாடு எடுத்துட்டு போய் so you take this food உங்க அண்ணன் கிட்ட போய் கொடுத்துட்டு வாடா and give it to your brothers and come. இவர் சொகுசா வீட்ல உட்கார்ந்திருக்காரு. So he is also very good. அவனால ஆடு மேய்க்கிறான். They are grazing the cattle. இவன் ஏன் போகலன்னு யோசிச்சேன். So I thought why he did not go. இவன் teenage boy. He was a teenage boy. இவன் ஏன் அண்ணன் கூட போகல? Why he did not go with his brothers? Something wrong. என்னவோ நடந்துருக்கு. So that's something would have happened there. என்ன நடந்து தெரியுமா? You know what happened? இவன் அண்ணன் கூட ஆடு மேய்ச்சான் பாருங்க. So he was grazing with the brothers. Brothers கூட சகாம் பாருங்க. So he was working with the brothers. எல்லாரும் ஆடு மேய்ச்சிட்டு ஒழுங்கா வீட்டுக்கு வந்தான். So all fed the cattle and came back. But இந்த பய மாத்திரம் But only this boy அண்ணமார பத்தி அப்பா கிட்ட கால் மூட்டான். So he was tail bearing about his brothers to the father. நீ வாசி பாருங்க துன்மார்க்க செயலை தன் அப்பாவுக்கு சொல்லி வந்தான். He brought and his father the evil report. அதனால என்ன கிடைச்சது தெரியுமா? You know, what did he receive because of that? ஓ என் பிள்ளை என்ன உண்மையா எனக்கு எல்லாம் சொல்றான். See how faithful my son, he tells everything to me. இவருக்கு இல்லாத dress எல்லாம் இவனுக்கு கிடைச்சது. So he received a dress which other brothers never got. இந்த ஆசீர்வாதம் எப்படி வந்துச்சு? How did he receive this blessing? இவனுக்கு ரோதமா அங்க கோல் மூட்டி இங்க கோல் மூட்டி அங்க கோல் மூட்டி tell bearing here and there about them all them. The first character, the Joseph in the character கோல் மூட்ர சுபாவ். The first character that this Joseph had was tail bearing. Brother தரிசனம் இருக்கலாம். You might have vision. வாக்குத்தத்த இருக்கலாம். You might have received the promise. ஆண்டவர் என்ன வைத்துவார் வை சொல்லிட்டே இருக்கலாம். You might say God will exalt me. ஆனா உன்னை கொண்டு படுகுழிக்குள்ள கொண்டு தள்ளி. But God will take you to the deep pit. உன்னை ஆண்டவர் எங்கயா கொண்டு போறதுக்கு என்னன்னா வா சுபாவம். So your character is the one will determine where God will take you when. இங்க உள்ளத அங்க சொல்லி. You tail bearing here. அங்க உள்ளத இங்க சொல்லி. You're gossiping from one place to another. பிரிவினை உண்டாக்கி. You brought separation. நான் சொல்லுவேன். I will tell you. விசுவாசி ஜாக்கிரதையா இருங்க. Believers has to be careful. நான் யோசிச்சு பார்த்தேன். I thought about this. இவன் அண்ணனை பற்றியும் எல்லாரையும் பற்றி சொல்லி he said everything about his brothers to the father. இவருக்கு பல வர்ண வஸ்திரம் கிடைச்சது. And he received multicolored garment. ஆனா ஆண்டவர் பதில் அளிச்சா தெரியுமா? But you know how God responded? இதே ஆளை பற்றி about the same person. ஒரு பொம்பளை a girl இல்லாத கோளை சொல்லி a woman gave a fake news about him. இப்ப என்ன கிடைச்சது? You know what did he receive? பல வர்ண dress போய் இப்ப கைதி dress கிடைச்சிருக்கு. Now he lost his multicolored garment. தேவன் dress எப்படி மாறிச்சு? How did your garment change? நீ போய் சொல்லி உங்க அப்பாட்ட பல வர்ணம் வாங்கின. You lied and got multicolored garment. அவ போய் சொல்லி now she lied. உன்னை தள்ளிட்டா புழலுக்குள்ள. And she just led you towards the prison. தேவன் எப்படி நியாயம் தீர்ப்பார் பாத்தீங்களா? See how God would judge. இவங்கள பத்தி அங்க you tell gossip about them அங்கள பத்தி இங்க you tell beer from there to here சொல்றது ரொம்ப நல்லா இருக்கும். It might be very well and very nice கேக்குற அக்காவும் நல்லா காது கொடுத்து நல்லா கேட்டுக்கிட்டு இருப்பா. Sister whoever listen will also listen very beautifully. ஆனா மறந்தறாத படுகுழி இருக்கு ஜாக்கிரதை. But do not forget there's a deep pit for you. வேத என்ன சொல்ல தெரியுமா? What does the bible say? அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக. Do not go around spreading all kinds of gossip and tell bearing. அந்த பழிக்கு உட்படாதே. And don't be entitled for this bloodshed. இரத்த பழிக்கு உட்படாதே. Don't be entitled for the bloodshed. ஒருத்தர பற்றி ஒருத்தர அநியாயமா பேசி speaking பிரிவினைகளை உண்டாக்குவீங்கன்னா you careful. If you speak unnecessary things about other person and bring partition. நீங்க வாக்கு தத்தம் பெற்றவங்களா இருக்கலாம். You might have received the promise. நீங்க எதிர்பார்த்திருக்கலாம். You might be expecting but நீங்க மேல போக முடியாது. But you will not be lifted up.
கர்த்தர் உங்களை மேல போக பண்ணணுமா? If God would exalt you, அவனை இவனையும் பற்றி குறை சொல்லிக்கிட்டு இருக்காத. Don't keep gossiping and tale bearing. இன்றைக்கு நிறைய பேருடைய சுபாவம் என்ன தெரியுமா? Today many people have this character. தங்களுடைய குறைய உணர மாட்டாங்க. They don't worry about their own problems. அடுத்தவங்களையே குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. They will always find fault with other people. அடுத்தவங்கள பத்தியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. They will always speak about other people. அவங்களுக்கு தப்பா தெரியல. They don't feel that to be a wrong one. அடுத்தவங்கள பேரை கெடுக்குறோமே. They will just spoiling their name. நமக்கு தெரியாத சொல்றோமே. We are speaking which is unnecessary. அவங்கள மன புண்படுத்துறோமே. We are just breaking your heart. யோசிக்கிறதே இல்ல. They don't think about it. முடிவே தெரியுமா? Now what is the end of it? அவங்க பெற்ற வாக்குத்தத்தத்தை அவங்க அடையாமலே. They are not able to attain the promise which they have received. அதனால தான் therefore கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுவதற்கு கர்த்தர் கேரக்டர்ல கை வச்சார். That's why God had to do சும்மா தூக்கிர மாட்டார் பிரதர். God will not simply bless us. கர்த்தர் யாரையும் தூக்கிரல. God will not exalt everyone. எல்லாரையும் தேவன் அடிக்க வேண்டிய அடி அடிச்சார். God will beat people wherever he wants to beat them. எவனை நேசிக்கிறாரோ whomsoever God loves அவனை சிட்சிக்கிறார். He chastens them. ஏன்? Why? கர்த்தர் அவனை சிட்சிக்கிறார்னா why God chastens him? வீடு கட்டணும் மாடி கட்டணும் இல்ல. It's not that you build your house and பரிசுத்தத்திலே பங்குள்ளவனாக மாறணும். That you become partakers of his holiness. அதற்காக அவனை சிட்சிக்கிறார். That is why chastise them. ரெண்டாவது சுபாவத்தை பாருங்க. The second character. 42ஆம் அதிகாரத்துல. Chapter 42. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. 42ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல. 42 verse 17. அந்த சம்பவத்தை நீங்க வாசிங்கன்னா. When you read this. அவர்கள் அத்தனை பேரையும் மூணு நாள் எங்க வச்சாங்க? You put them all together where? Huh? Into prison for 3 days. மூணு நாள் ஜெயில்ல வச்சானாம். For 3 days he kept them in the prison. Yeah. Why? இவனுக்கு தெரியாது இது நம்ம தம்பின்னு. They doesn't know that he is their brother. அவனுக்கு தெரியும் இது நம்ம அண்ணன்மார். But he knew very well they are his brothers. அண்ணன்மார பார்த்தான். He looked at his brothers. யானைக்கு ஒரு காலம் நான் பூனைக்கு ஒரு காலம் டா வந்தீங்களா? So they very when you get one time I will also get a time. வாங்க. So you come here. என்ன கொண்டு போய் கதற கதற குளிலடா போடுங்க. So as he was crying aloud you just cast me into the pit. போய் கூழ் குடிக்கடா போடா மூட்டலாதே கூழ் குடிச்சுடா. Now you go and drink all kinds of gruel there. என்ன கொண்டு போய் தண்ணி இல்லாத குளில போடிங்கல்ல. You just cast me into a deep pit where there is no water. உங்கள கொஞ்ச நேரம் இல்ல. Not for some time. 3 நாள் குளில போறேன்டா. So I will put you cast you for 3 days. ஆனா தாவீத பாத்தீங்களா? But look at David. சத்ருவ கையில கொடுத்த போது when the enemy is being delivered he never accepted that. ஆனா இவன் கையில சத்ருவ கொடுத்த போது but when God gave the enemies into his hands சகோதரன்னு தெரிஞ்சிருந்து having known that they are brothers 3 நாள் ஜெயில்ல வச்சாங்க. He put them in the prison for 3 days. 3 நாளைக்கு பிறகு எனக்கு மனஸ்தாபம் வந்துருச்சு. After 3 days ஐயோ நம்ம அண்ணனை கொண்டு ஜெயில்ல வச்சிட்டோமே. So we have put them in the prison. இப்போ என்ன பண்ணான் தெரியுமா? You know what did he do? அவளை பேரை கட்டி விழுத்தான். So he bound them, unbound them. சும்மா விட்டானா? Did he leave the message? நீங்க வாசித்து பாருங்க. You read the verse. 42ஆம் அதிகாரம் Chapter 42 24ஆம் வசனத்துல Verse 24 9 பேரை விட்டுட்டான். He left 9. சிமியோனை பிடிச்சிட்டான். He took hold of Simeon. அவன கைய கால கட்டி அவனுங்க வர்ற வரைக்கும் உட்கார்றாங்க. And bound him and he made him to sit until இவங்கள 3 நாள் வச்சான். They made அண்ணன் தம்பி திரும்பி வர்ற வரைக்கும் வச்சான். All the people were for 3 days and this man ஏன் சிமியோன வச்சான் தெரியுமா? Why did he bind him? ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்துல Chapter 34 தன்னுடைய தங்கையினுடைய கற்பை கெடுத்தவன்களை இந்த சிமியோனும் லேவியும் போய் அவனுங்களை கொன்னு அப்பா சொன்னார் என் வாசனையே கெடுத்துறீங்களா. These Simeon and Levi went and destroyed the people who defiled their sister. காலத்துல குடும்பத்தினுடைய வாசனையே கெடுத்துட்டான். They sting the goodness of the family once. தூக்கி உள்ள வச்சிட்டான். So the கடங்கள் வாசனையே கெடுத்த பசங்களை உள்ள கடங்கள். You are the one who stinked. சுருக்கமா சொன்னா. So in short. பழிக்கு பழி வாங்கிட்டான். So he took a revenge for whatever is done. ஆனா ஆண்டவர் அவன வசனத்தை வச்சு அவனை புடமிட்டான். But God just tested him using his word. கடைசி அவன் யாரா வந்தான் தெரியுமா? At last what he became? ஆறுதல் சொன்னான். He gave him and he comforted them. பச்சமாய் பேசினான். He interceded. நான் தேவன் இல்ல. So I am not God. நான் உங்களை போஷிப்பேன். I will feed you. யோசேப்பே. Joseph. உன் சுபாவம் என்ன? What is your character? யோசேப்பு பாருங்க உங்க சுபாவம் என்ன? What is your character? Think about it. உங்க சுபாவம் மாறிச்சா? Did your character change? ஒரே வசனத்தை வாசித்து முடிச்சிருங்க. Let's read a verse and finish. 2 பேதுரு 1:3. 2 Peter 1:3. நம்முடைய மகிமையினாலும் தம்முடைய மகிமையினாலும் கருணையினாலும் நல்ல கவனிங்க. தம்முடைய மகிமையினாலும் தன்னுடைய கருணையினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும்
தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்து. According as his divine power has given us unto all things. What is that? எதுக்கு தேவையானது? For what? எதுக்கு? Unto what? இம்மைக்கும் for சரீரத்துக்கும் தேவ பயத்துக்கும் தேவையான எல்லாவற்றையும் for life and godliness தந்து விட்டது. It has already given. நல்ல கவனிங்க, தந்து விட்டது. It is already given. ஆனா but அடுத்த வசனம் வாசி. The next verse. இச்சையினால் இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தம் நமக்கு அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. எதனால? பை விச் உனக்கு தேவன் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு தேவையான எல்லாவற்றையும் உனக்கு தந்துட்டாரு. God has already given all the things that is pertaining to your life and godliness. ஆனா இந்த வாக்குத்தத்தத்தை நீ அனுபவிக்கணுமானா? But if you ought to experience this promise, தேவன் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் உனக்கு தந்துட்டார் என்கிற இந்த வாக்குத்தத்தத்தை நீ அனுபவிக்கணுமானா? If you ought to experience the promise that God has given all the things pertaining to your life and godliness, இச்சையினாலே உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி you may have to escape the subhavathukku pangullavan aaga vendum. You have to escape the corruption that is the world through lust and you be particle subhavam deiviga subhavamai maarirumana. When your nature becomes a divine nature, aandavar solraru, God says un jeevanukku for your life deva bhakti ki and for your godliness enna enna venumo whatever is required naan kuduthiru I have given nee enna maaranum. But what you should change? சுபாவத்தில மாறுபா. Your nature should change. தெய்வீக சுபாவத்துக்கு வாப்பா. Come to a divine nature. உன்னுடைய இச்சைகளை விட்டு விலகுப்பா. You just run away from your lust. உன்னுடைய பழி வாங்குற சுபாவத்தை விட்டு விலகுப்பா. Change your revenging character. உன்னுடைய கோல் சொல்ற சுபாவத்தை விட்டு விலகுப்பா. Change from a character of tail bearing. மச்சவங்களை பழி தீர்க்கிற பஞ்சம் தீர்க்கிற சுபாவத்தை விட்டு விலகுப்பா. Remove yourself from the character of revenging others. தேவ பக்திக்கு நேரா திரும்பப்பா. And turn yourself towards the divine nature. சுபாவத்தை மாத்திட்டேனா? If you could change your nature, நான் சொல்லுவேன். I would tell you. தேவன் உனக்கு இந்த ஜீவனுக்கும் in for this life தேவ பக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்கிறதுக்கு உண்மை உள்ள. And God is faithful to give all the things that is required for your life and godliness. மார்ச் மாதம் முதலாம் தேதி. In the first day of March. வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். God who has promised is faithful. உங்கள் எல்லா தேவைகளையும் சந்திப்பார். He will meet all your needs. எல்லா சந்திப்பார். He will meet all your needs. இன்னைக்கு நிறைய பேர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. Today many people are preaching. நீங்க நம்புங்க கர்த்தர் கொடுப்பார். You believe and God will give you. இல்ல போய் பிரச்சாரத்துக்கு இடம் கொடுக்காத. Don't give way for this false doctrine. எப்ப கொடுப்பார்னா? When he will give. உன் சுபாவத்தை மாத்து. When you change your character. தெய்வீக சுபாவத்தை மாத்து. Change into a divine character. தேவன் உன்னை சிச்சித்து அந்த பங்குக்கு நேரா கொண்டு வருகிறார். God is testing you and bringing you towards that. ஒப்புக்கொடு. And commit yourself to it. உம்மை போல என்னை மாற்று. Lord, change me like you, Lord. நீ மாறுவாயானால். If you could change. நான் சொல்லுவேன். I would tell you. அதனால தான். And by through. அவரை போல மாற்றணும்ங்கற காத்தான். Just to make ourselves as like him. அவருடைய இரத்தத்தை உனக்காய் கொடுத்தார். He gave his blood for you. அவருடைய மாம்சத்தை போல. Like his flesh. உன் மாம்சம் மாறணும்ங்கற தான். That your body be transformed. அவருடைய மாம்சத்தை பிட்க கொடுத்தார். He gave his body to be part Why God is not able to do things for you? Why God is not able to exalt you? You test your life and see. உங்க வாழ்க்கையை சோதிச்சு பாருங்க. You analyze your life.
என்னோட சுபாவத்தை மாத்திட்டேனா? I have changed my character. இத்தனை வருஷம் விசுவாசியா உட்கார்ந்து இன்னும் கோல் சொல்ற புத்தி போகலையே. I am a believer for so many years but still tail bearing. இத்தனை வருஷம் உட்கார்ந்து இன்னும் பழி வாங்குற புத்தி போகலையே. I have sinned for many years but still revenging against others. இத்தனை வருஷம் வச்சு இன்னும் பகைகள் மாறலையே. I have sinned for many years but still I have hated. Where is the இயேசுவின் சுபாவம் எங்க? Where is the nature of Jesus in you? அந்த சுபாவத்தை கொண்டு வாங்க. You bring the character in you. நீங்க கொண்டு வந்தீங்கன்னா, if you bring the character in you, இந்த ஜீவனுக்கும் for this life தேவ பக்தி and for the godliness தேவையான யாவச்சையும் all the thing that is required for it தேவன் தந்து அருளினார். God has given. தருவார் என்றல்ல, it's not that God will give. கொடுத்துட்டார்பா, he has already given it. உனக்கு தந்துட்டார், he has already given you. அந்த வாக்குத்தை கொடுத்துட்டாரியா? He has given the promise. உனக்கு என்ன வேணுமோ கொடுத்துட்டார். Whatever you need he has given. எப்போ? When? தேவிய சுபாவத்துக்கு பங்குள்ளவனாகும். When you become the partakers of the divine nature, எல்லா கண்களையும் மூடு. Let us all close our eyes. அன்பின் ஆண்டவரே, loving God, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். We praise you, Jesus. வானமும் பூமியும் ஒழுங்காலும், though heaven and earth shall pass away, உம்முடைய வார்த்தைகள் ஒழிவதில்லை. Your word will never fall. உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கும் போது, Lord, when we believe your word, Lord, நிச்சயமாவே நாங்கள் பாக்கியவான்களாக இருப்போம். Surely we will be a blessed one. நாங்கள் பாக்கியவதிகளாக இருப்போம். We shall be a blessed one, Lord. நிச்சயமாய் உம்முடைய வார்த்தை நிறைவேறும் ஆண்டவரே. Surely your word will be fulfilled, Lord. மாறாத உம்முடைய வார்த்தைக்காக நன்றி சொல்றேன். Thank you for your unchanging words, Lord. சுவாமி, இந்த காலை வேளையிலே, Lord, in this morning hour, வசனத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். Lord, have given your word to the people, Lord. ஒவ்வொரு வார்த்தையும், each and every word, உம்முடைய பிள்ளைகளோட தனி வாழ்க்கையிலே, in their personal life, குடும்பத்திலே, and in the family, இந்த ஊழியத்திலே, in this ministry, தேசத்திலே, in our nation, நிறைவேறுவதாக. Let it be fulfilled, Lord. நாமத்தை மகிமைப்படுத்தும். Let your name alone be magnified. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Jesus' name we pray. அன்பான நேயர்களே, இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிய ஆவடி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் aca.avadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9380237774 மற்றும் 9382237774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.